ஹர நம பார்வதிபதயே ஹர மகாதேவ ஸ்ரீ சத்குருஸ்வாமினஹ ஜே ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜே சதாபாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரீ மகாதந்தி பக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி ஷஹமா காசன சந்திரிகா த்ரிபுவனே புண்ணியாத்மனாமானனே சீமா சூன்ய கவித்பவர்ஷஜனனி யாஹ காபி காதம்பினி மஹராராதி மனோவிமோகன விதௌ காசித் தமஹ் கந்தளி காமாக்ஷ்யாஹ கருணா கடாக்ஷதகரி காமாயமே கல்பதாம் சாரதா சாரதாம் போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதா அஸ்மாகம் சந்நிதி சந்நிதிங் க்ரியாத் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் யதீயாங்கிரிசிந்தாசுபூதாச்சவாணி யதீயம் ஸ்வரூபம் சதா தியானயோக்யம் தமேவேந்துச்சூடாக்ய திவ்யாவதாரம் மனோவாக் ஷரீரைஹி குருஸ்ரேஷ்டமீடே சதாத்மத்யானநிரதம் விஷயேப்யஃ பராங்முகம் நௌமி சாஸ்திரேஷு நிஷ்ணாதம் சந்திரசேகர பாரதீம் தோஹர்பிர்யுக்தா சதுர்பிஹி ஸ்ஃபடிகமணிமயீம் அக்ஷமாலாந்ததானா ஹஸ்தேனைகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகஞ்சாபரேண பாஹாசா குந்தேந்துசங்கஸ்ஃபடிகமணிநிபா பாசமானா அசமானா சாஹமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகா வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேஹே முனிசிம்மஸ்ய கவிதா வனசாரிணஹ ஶ்ருண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம் யஃப் பிபன் சததம் ராமச்சரிதாமிருதசாகரம் அதிருப்தஹாதம் முனிம் வந்தே ப்ராஹாசேதசமகல்மஷம் ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்ரஹம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் வைதேகீ சகிதம் சுரத்ருமததே ஹைஹி மே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வியாஹக்ஷாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராஹமம் பஜே ஷ்யாமளம் நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேஹேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயி நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலிப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ பீதாம்பரம் கரவிராஜித சங்கசக்ரகௌமோதகீசரசிஜம் கருணாசமுத்ரம் ராதாசகாயம் அதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயேஷமனிஷம் ஹிருதி பாவயாமி தத்தே ப்ரத்யக்ரதாராதரலலிதகதாயாவதீகேரிகாரம்
ಲಾವಣ್ಯಸ್ಯೈಕಸಾರಂ ಸುಕೃತಿ ಜನದೃಶಾಂ ಪೂರ್ಣ ಪುಣ್ಯಾವತಾರಂ ಲಕ್ಷ್ಮೀ ನಿಶಂಕಲೀಲಾ ನಿರಯನಂ ಅಮೃತಸ್ಯಂದ ಸಂದೋಹಮಂತಸ್ಯಂಚಕ್ ಸಂಚಿಂತಕಾನಾಂ ವಪುಃ ಅನುಕದಯೇ ಮಾರುತಾಗಾರನಾಥ ಶ್ರುತಿಸ್ಮೃತಿಪುರಾಣೋಕ್ತ ಧರ್ಮಘೋಷನ ನಿಸ್ತುಲಂ ಭಕ್ತವಾತ್ಸಲ್ಯ ಜಲಧಿಂ ಪೂರ್ಣಾನುಗ್ರಹಕಾರಿಣಂ ಉಪನ್ಯಾಸಮಹಾರತ್ನಂ ಅಜ್ಞಾತಕಟುಭಾಷಣಂ ಅನಂತರಾಮಯೋಗೀಂದ್ರಂ ಮದ್ಗುರುಂ ಶ್ರೇಯಸೇ ಭಜೆ ಮೂಹುಕಂ ಕರೋತಿ ವಾಚಾಲಂ ಪಂಗುಂ ಲಂಘಯತೆ ಗಿರಿಂ ಯತ್ಕೃಪಾತಮಹಂ ವಂದೇ ಪರಮಾನಂದಮಾಧವಂ ಭಕ್ತವಾತ್ಸಲ್ಯಜಲಧೇ ಪರಮಾನಂದರೂಪಿಣಃ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯರಾಜಸ್ಯ ಪ್ರಪನ್ನೋಸ್ಮಿ ಪದಾಂಬುಜಂ ತ್ರಯಂಬಕಪುರಾಧೀಶಂ ಗಣಾಧಿಪಸಮನ್ವಿತಂ ಗಜಾರೂಢಮಹಂ ವಂದೇ ಶಾಸ್ತಾರಂ ಕುಲದೈವತಂ ವಿರಾಜಂತಂ ತ್ರಿನಯನೇ ವಳ್ಳೀಸೇನಾಪತಿಂ ಪ್ರಭುಂ ವಾಂಛಿತಾರ್ಥಪ್ರದಂ ವಂದೇ ಷಣ್ಮುಖಂ ಕುಲದೈವತಂ ಬುದ್ಧಿರ್ಬಲಂ ಯಶೋ ಧೈರ್ಯಂ ನಿರ್ಭಯತ್ವಮರೋಗತ ಅಜಾಡ್ಯಂ ವಾಕ್ಪಟುತ್ವಂಚ ಹನುಮತ್ಸ್ಮರಣಾತ್ ಭವೇತ್. ಅಂಜಿರೇ ಉಂಡ್ರುಪೆಟ್ರಾನ್ ಅಂಜಿರೇ ಉಂಡ್ರೈತ್ತಾವಿ ಅಂಜಿರೇ ಉಂಡ್ರಾರಾಗ ஆஹாரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் ஊஹு நிறைச்சுவர் வைத்து கண்பு தூண்ணாட்டி உரோமம் மேய்ந்து ஒன்பது வாசல் தானுடைய குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே ஷரணம் என்றிருந்தேன் தேனுடைய கமலத்திருவினு கரசே திரைகி கொள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நாகானுடைத்த பத்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துழந்தாய் ஸ்ரீஹரஜே நம. சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திராஜ பரபிரம்மணே நம. ಗುರುಪವನಪುರೇಶಾಯ ನಮಃ ಸದ್ಗುರುಚರಣಾರವಿಂದಾಭ್ಯಾಂ ನಮಃ ವಾಗ್ದೇವ್ಯೈ ನಮಃ ಓಂ ಹನುಮತೇ ನಮಃ ಸ್ವಸ್ತ್ಯಸ್ತು ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳಾನಿ ಸಂತು ಸಮಸ್ತೈಶ್ವರ್ಯ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತು ಶ್ಲೋಕೈಕದೇಶ ಶ್ರವಣ ಪಠನ ಮಾತ್ರೇಣ ವಕ್ತುಶ್ಚ ಶ್ರೋತೃಣಾಂ ಧರ್ಮಾದಿ ನಿಖಿಲ ಪುರುಷಾರ್ಥ ಸಿದ್ಧಿಪ್ರದೇ ಸಮಸ್ತ ಕಲಿಕಲ್ಮಷಾಪನೋತನ ಪಟುತರೆ ಶ್ರೀಮತ್ ರಾಮಾಯಣೇ ವಾಲ್ಮೀಕಿ ಆದಿಕಾವ್ಯೇ ಸುಂದರಕಾಂಡೇ ಅದ್ಯ ವರ್ತಮಾನ ಕಥಾ ಪ್ರಸಂಗ ಪೂರ್ವಕಥಾ ಸಂಗ್ರಹಶ್ಚ ಶ್ರೀಹರಿಯೇ ನಮಃ. ಶ್ರೀಯಪ್ಪದಿಯಾನ ಶ್ರೀ ಗುರುವಾಯೂರಪ್ಪನುಡಿಗೆ ಪರಮಾನುಗ್ರಹ ವಿಶೇಷತ್ತಾದ நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்யத்தில் பிரதம பக்தராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இடத்துலையும் ஏனைய பக்தர்கள்ட்டையும் ஒரு க்ஷமாபணம் கேட்டு இன்னைக்கு ஆரம்பிக்கணும். ரெண்டு நாளாக ராஜ்பவன் ரூட்டில் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அங்கே நிறைய விஐபி வெஹிக்கிள் மூமெண்ட்லாம் இருந்ததுனால நம்ம மாதிரி இருக்கிற வண்டியெல்லாம் நின்று பத்து நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. நேற்றுக்கு முந்தானத்து இப்படி ஆகிடுச்சு. இன்னைக்கு வேற ஒரு இடத்துல ஆழ்வார்பேட்டையில் அஞ்சுலேருந்து ஆறு ஒரு உபன்யாசம் முன்னாடியே ஒத்திருந்தது. ராமானுஜரை பற்றி சொல்லணும், அவருடைய 1000 வருஷம் பூர்த்தி ஆகக்கூடிய வருஷமா இருக்கே அப்படின்னு ரொம்ப வேண்டியவா கேட்டுண்டா. நான் கூட சொன்னேன், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வித்வான்கள் நிறைய பேர் இருக்கா ராமானுஜரை பற்றி சொல்றதுக்கு. நான் பை பர்த் அண்ட் பை டெம்பர்மெண்ட் நான் மாறாத அத்வைதி என்ன சொல்ல சொல்றேன்னு இல்லை. நீங்க சொல்லணும்னா ராமானுஜரை பற்றி ஒரு மணி நேரம் அது இதெல்லாம் ரேடியோ ப்ரோக்ராம் மாதிரி பண்ண முடியாது. 6 மணிக்கு கரெக்டாக அவள் 5 மணிக்கு 5:00-5:00 எனக்கு மைக்கை கொடுத்துட்டா. 6:00-6:10 ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போது பாதியில் விட முடியாது. அதுக்கப்புறம் சௌச்சம் பண்ணி சந்தியானம் பண்ணிட்டு கிளம்பி வரவது பார்த்தா இங்கே வந்தப்புறம் தான் பார்த்தேன் மாம்பலத்துலேருந்து வர டைம் ஆயிருக்கு, ஆழ்வார்பேட்டிலேருந்து வெசன் நகர் வரதுக்கு இன்னைக்கு டிராஃபிக் அப்படி இருந்திருக்கு.
இருபது நிமிஷத்தில் வர வேணும்னு நினச்சா 30-35 நிமிஷம் ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 35 நிமிஷம் ஆயிருக்கு. இது மாதிரி சில தினங்கள், இன்னும் ரெண்டு நாள் கடைசி நாள் ரெண்டு உபன்யாசம் இருக்குது, அதையும் முன்னாடியே சொல்லிவிடுறேன். மூடியதை அன்னைக்கு சனி ஞாயிறு ரெண்டும் தாம்பரத்தில் மத்தியானம் 3:30 to 5:30 குழந்தைகளுக்காக ஏதோ சொல்கிறது. 5:30 அப்புறம் சந்தியானம் மட்டும் 6 மணி கிளம்பி 7 மணிக்கு வந்துடலான்னு ஒரு உத்தேசத்தில் அப்படி பண்ணியிருக்கு. பகவான் எப்படி வழிபடுறாரோ மொத்தத்தில் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். அதனால் இந்த அட்வான்ஸ் உங்களுடைய ஒரு இன்டெலிஜென்ஸை க்ரேவ் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் மாத்திரம் நிச்சயம், நம்ம கண்ட்ரோலுக்கு கட்டுப்படாத ஏதோ ஒரு காரணம்தான். வேற சோம்பேறித்தனமாக அதில் உட்கார்ந்துட்டு லேட்டாகல, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு அன்னவாயுபல் காரணத்துக்காக இப்படி சில சமயத்தில் நிர்பந்தமாக லேட்டாகிற பொழுது பகவான் ஞாபகப்படுத்துகிற, தேசம் காலம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பிரபு, அவரை நீ காலத்துக்கு கட்டுப்பட்டு பேசணும்னு நினைக்காதே அப்படின்னு நமக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துகிற. பூர்வ சரித்திரத்தில் ஆஞ்சநேய சுவாமி ரெங்கினியை ஜெயிச்சு உள்ள நுழைகிற போது சந்திரோதயம் ஏற்பட்டதுன்னு சொல்லி 5வது சர்க்கத்தில் பூர்த்தி பண்ணித்து, ஹம்சோகதா ராஜதபஞ்சரஸ்தா சிம்மோயதா மந்தரகந்தரஸ்தா வீரோயதா கர்வித குஞ்சரஸ்தா பப்ராஜ சந்திரோபி ததாம்பரஸ்தா. ஒரு வெள்ளிக்கூடில் இருக்கக்கூடிய ஹம்சபக்ஷியை போல, ஹம்சோயதா ராஜதபஞ்சரஸ்தா சிம்மோகதா கர்ப்பித குஞ்சரஸ்தா, சிம்மோகதா மந்தரகந்தரஸ்தா. ஒரு பெரிய மலை மந்தர பர்வதத்துடைய குகையில் இருக்கக்கூடிய சிம்மத்தை போல, சிம்மோகதா மந்தரகந்தரஸ்தா வீரோயதா கர்ப்பித குஞ்சரஸ்தா. ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானை மேல இருக்கக்கூடிய வீரனை போல, சந்திரன் ஆகாசத்திலிருந்து பிரகாசிச்சாளாம் பப்ராஜ சந்திரோபி ததாம்பரஸ்தா. நிலா வெளிச்சத்தில் உள்ளே போய் தேடுறார், ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தேடுறார். சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு நாம் ராமாயணத்துலேருந்து பாரதத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம், வேதாந்தம் தான் தெரிஞ்சுக்க வேணாம். அது எங்கேயோ பெரிய புளியும் கொம்பாக இருக்குது. ஒரு காரியம் ஆரம்பித்தா சிஸ்டமேட்டிக்காக அது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் தேடினா என்ன ஆகும், அப்பசாடாக தேடினா நடுவில் ஏதாவது ஒரு கிரகம் விட்டு போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. விட்டு போன கிரகத்தில் சீதை இருந்துட்டாடினா காரியமே கெட்டு போயிடும். அதனால் ஒரு தெருவெடுத்துட்டா முதல் வீடு, ரெண்டாவது வீடு, மூணாவது வீடு, நாலாவது வீடு, அந்த மாதிரி க்ரமமாக க்ரமமான க்ரமேணை வே ததர்ஷ. இங்கே ததர்ஷ பின்னாடி ததாக, எந்த க்ரமத்தில் இங்கே பார்த்தாரோ அதே க்ரமத்தில் பின்னாடி எரிக்க போகிறார். அந்த இந்திரஜித்துடைய கிரகம், விபீஷண சுவாமியுடைய கிரகம், இன்னும் பல ராட்சசாளுடைய கிரகத்தெல்லாம் பார்த்து ராவணனுடைய எஸ்டேட்டில் உள்ள நுழைகிறார். அது 6 யோஜனை அகலம், 1 யோஜனை நிகழும்னா ராஷ்டிரபதி பவன்லாம் கூட கிட்டக்க போட்டி போட முடியாது. ஏன்னா அதுலேயே எத்தனையோ 100 கணக்கான ரூம்னு சொல்கிறா. பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் கூட 5 வருஷம் 10 யூரில் அத்தனை ரூம்லையும் உள்ளே பிரவேசம் பண்ணிருப்பதான்னு சந்தேகம்தான். ஆனால் இவருடைய ராஜ்யமானது, இவருடைய எஸ்டேட், பர்சனல் எஸ்டேட், ராவணனுடைய மாளிகை, அந்த எஸ்டேட் இப்படி இருக்குனாக்க அது 6 யோஜனை அகலம், 1 யோஜனை நிகழும்னா 10 மைலுக்கு 5 மைல், 50 ஸ்கொயர் மைல்ஸ். 50 ஸ்கொயர் மைல்ஸுங்கிறது ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய ஏரியா அது. அவ்வளவு பெரிய ஏரியா இவருடைய பர்சனல் எஸ்டேட் மாத்திரம், லங்கை இல்லை, ராவணனுடைய பேலஸ் கிரவுண்ட்ஸ் மாத்திரம் அவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. அதுல வாசல்ல புஷ்பக விமானத்தை நிறுத்தி வச்சிருக்கேன். நம்ம மாதிரி வாசல்ல காரோ 2-வீலரோ நிறுத்தி வைக்கிற மாதிரி அவன் புஷ்பக விமானத்தை நிறுத்தி வச்சிருக்கான். இந்த புஷ்பகத்தை பத்தி 3 சர்க்கங்கள்ல சொல்ற வால்மீகி. அது வந்து பிரம்மாவுக்காக விஸ்வகர்மா நிர்மாணம் செய்தது, நினைச்ச மாத்திரத்தில் எங்கே வேணால் கொண்டு சேர்த்துடும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு டிராஃபிக் ஜாம் பற்றி கவலை இல்லை, பாராயணத்துக்கே வந்து விடலாம், இங்கே கனபாராயணம் கேட்கறதுக்கே வந்து விடலாம். ஏன்னா சன்னியாரம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த க்ஷணம் நினைச்சா வந்து விடலாமோனும். ஆனால் அது மாதிரி ராவணனுக்கு தான் அமைஞ்சது அந்த புஷ்பகிமானம், நினைச்ச மாத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்குமா. பிரம்மணோர்த்தே கிருதம் திவ்யம் திவ்ய விஸ்வகர்மணா விமானம் புஷ்பகம் நாமே சர்வரத்ன விபூஷிதம் பரேண தபசா லேபே யத் குபேர பிதாமகாத் குபேரமோஜசா ஜித்வா லேபே தத் ராட்சசேஸ்வரஹ. விஸ்வகர்மா பிரம்மாவுக்காக நிர்மாணம் பண்ணி கொடுத்தாள், ரொம்ப தபஸ் பண்ணி பிரம்மாட்டேருந்து குபேரன் பெற்றுக்கொண்டாள். குபேரனை பலாத்காரமாக ஜெயிச்சு அவன்டேருந்து பிடுங்கி வந்துட்டோம். இந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் கன்ஃபர் எனி டைட்டில். அங்கேருந்து குபேரமோஜசா ஜித்வா லெபே தத் ராட்சசேஸ்வரஹ தபஸ் சமாதான பராக்கிரமார்ஜிதம்
மனசமாதான விசார சாரிணம். அநேக எத்தனையோ விதமான ரத்னங்கள்லாம் வச்சு இழைச்சிருக்காள் இந்த புஷ்ப விமானத்தில். ஒரு விஷயம் கூட பிரயத்னம் இல்லாமல் பண்ண விஷயமே கிடையாதான். ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் இட் ஸ்போக் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க்மேன்ஷிப். நத்திர கிஞ்சின் ந கிருதம் பிரயத்னதா நதத்திர கிஞ்சின் ந மகார்க மகாவிசேஷவது. இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் தேவர்கள்ட்ட கூட பார்க்க முடியாதுன்னு விட்டா. நதே விசேஷா நிகதா சுரேஷ்வபி அநேக சம்ஸ்தான விசேஷ நிர்மிதம் ததஸ்துல்ய விசேஷ தரிசனம். அந்த புஷ்பகத்தை பார்த்தாள். ராவணுடைய ஐஸ்வர்யத்தை, பர்சனல் வெல்த், தேசத்துடைய வெல்த் இல்லை, அவனுடைய பர்சனல் இண்டிவிஜுவல் ஒர்த் பார்த்தா ரொம்ப மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கு. ரெண்டு ஸ்லோகம் சொன்னார் அத வால்மீகி. யாகி வை ஸ்ரவணே லக்ஷ்மீஹி யாஹாச்சேந்திரே ஹரிவாகனே சாராவண கிரகே சர்வா நித்யமேவானபாயினிஹி யாஹாச்சராஜ்ய குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா தாதிருஷீ தத் விசிஷ்டா வா ருத்ரீரக்ஷோ கிரகேஷ்விகே. வைஸ்ரவணன்னு குபேரனுக்கு பேரு. தனம்னா குபேரனை போல இனிமே வேற ஒத்தட்டு தனம் குமிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த குபேரனுடைய தனம் யாகி வைஸ்ரவணே லக்ஷ்மிஹி யாஹாச்சேந்திரே ஹரிவாகனே. இந்திரன்ட எந்த ஒரு லக்ஷ்மி இருக்குமோ, ஹரிங்கிற பதத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு அர்த்தம் இங்க. ஹரினாக்க ஹரிவாகனேன்னு இருக்கு. ஐராவதம் என்ற நாகத்தை யானைய வாகனமா வச்சிருக்கக்கூடிய இந்திரன் அர்த்தம் இங்க. யாச்சேந்திரே ஹரிவாகனே சாஹராவண கிரகே சர்வா நித்யமேவான பாயினி. இந்திரன்ட இருக்கக்கூடிய செல்வம், குபேரன்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் மாறாமல் நித்தியம் இருக்கான் ராவணுடைய ராஜ்யத்தில். அவனுடைய பர்சனல் சொத்தா இருக்கு. அனபாயினின்னு ஒரு பதம் போட்ட. அபாயம், அபாயம்னா பிரிவுன்னு ஒரு அர்த்தம். அபாயம்னா ஆபத்துங்கிற அர்த்தம் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அபாயம்னா பிரிவுன்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. பிரியாமல் இருக்கு அந்த லட்சுமி கட்டாட்சமானது. மகாலட்சுமி நித்திவாசம் பண்ண மாட்டாள். எந்த கிரகத்திலையும் நித்திவாசம் பண்ண மாட்டாள். ரொம்ப சஞ்சலமான சுபாவம் கொண்டவள். மகாரா தசசஞ்சலாகான்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. மா என்ற மகாலட்சுமி அதில் இன்க்ளூடட். இன்னைக்கு ஒருவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனை நவகோட்டி நாராயணா வச்சுருக்காள். நாளைக்கே அவனை விட்டுவிட்டு திருத்த நாராயணம் பண்ணிவிட்டு வேற ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ண போயிடுவாள். ஏன் இப்படி மாறிண்டே இருக்காளே, ஸ்திரமாக ஒரு இடத்துல இல்லையே, இது குறையா தோணுறதோனோ? இது குறை இல்லை, ஒரு பெருமை. மகாலட்சுமியுடைய பெருமை விட்டாள் பட்டத்திரி. மகான்களுக்கு தான் இப்படி தோணும். யாருக்கும் தோணாலும் ஒரு யூனிக் பர்ஸ்பெக்டிவ் அவளுக்கு தான் தோணும். இந்த பிரபுவுடைய திவ்ய ரூபம் இருக்க, சாதாரணமாக நோ மேன் இஸ் எ ஹீரோ டு இஸ் ஓன் வேலட் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு இங்கிலீஷில். ரொம்ப நெருங்கி பழகிறவாளுக்கு பெருமை தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய குறை தான் தெரியும். நித்தியம் 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்காள் மகாலட்சுமி. ஆனால் அவளுக்கு 24 மணி நேரமும் நித்தியம் சேவிச்சு கூட அந்த திருமேனியை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாமல் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியா, ஏதாவது ஒரு கிரகத்தில் போய் இருக்கும்படியா இருந்துட்டா, எவ்வளவு சீக்கிரமாக அனுகிரகத்தை முடிச்சுட்டு திரும்பி தன் பிரபுவுடைய திருமார்பில் வந்து அமரலான்னு காத்துட்டு ஓடி வந்து விடலாம். எத்திரைலோக்கியமகீயசோபி மகிதம் சமோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரியதுரியாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் தொத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனே நகஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ தத்வாதிங் மதுராத்மகம் தபபுஹு சம்ப்ராப்ய சம்பன்மகி சாதேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டமச்சுத விபோ த்வத்ரூபமானோக்யக பிரேமஸ்தைர்யமயாத் அச்சாபலபலாத் சாபல்யவார்த்தா உதபூத். தன்னை உபாசிக்கக்கூடிய பக்தாளுடைய கிரகத்தில் கூட நித்திவாசம் பண்ணாமல் ஓடி ஓடி பகவானுடைய திருமார்பில் வந்துடுறாள் மகாலட்சுமினா, எங்கே தான் நித்திவாசம் பண்ணுறா?
ஒரே ஒரு இடம் இருக்குது, அவன் நித்திவாசம் பண்ணக்கூடிய இடம். இப்போ மகா பதிவிரதைங்கிறதுனால தன் பிரபுவாக இருக்கக்கூடிய நாராயணனை யார் ஆராதிக்கிறாளோ அவா கிரகத்தில் நித்தியவாசம் பண்ணுறாளாம். மகாலட்சுமி உன் கிரகத்தில் நித்தியமாக இருக்கணும்னா லக்ஷ்மியை போய் டைரெக்டாக நீ பிடிச்சிக்காத, நீ பகவான் நாராயணனை போய் ஆராதனை பண்ணு, லக்ஷ்மி தானாக இருப்பாள். இந்த விஷயத்தை தான் ரெண்டாவது தசகம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் பட்டத்திலி ரொம்ப அழகாக லக்ஷ்மீஸ்தாவகரமணீயகிருதீவேயம் பரேஷு அஸ்திரேதி அஸ்மின் அந்யதபி பிரமாணம் அதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ஏத்வத்யான குணானுகீர்த்தன ரசாசக்தாஹி பக்தாஜனாஹ தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தயித பிரஸ்தாவதத்தாதனாஹ. இப்படி ஒரு க்ஷணகாலம் கூட மகாலட்சுமி ஒரே இடத்துல இல்லாத மகாலட்சுமி ராவனுடைய ராஜ்யத்தில் அவனுடைய கிரகத்தை நித்தியவாசம் பண்ணுறாளாம். சாராவண கிரகே சர்வா நித்யமேவான பாயினி யாச்சராஜ்ய குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா தாதிருஷீ தத் விசிஷ்டா வா ருத்தி ரக்ஷோ கிரகேஷ்விகா. இன்னும் மேலே சொல்ற யாச்சராஜ்ய குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா குபேரன்ட்ட எந்த சம்பத்து இருக்குமோ, யமன்ட எந்த சம்பத்து இருக்குமோ, வருணன்ட எந்த சம்பத்து இருக்குமோ, தாதிருஷி இவ்வளவு பேருடைய சம்பத்தையும் சேர்த்து ஒன்றா திரட்டினா அதுக்கு துல்லியமா சொல்லாமா ராவனுடைய சம்பத்தை? தாதிருஷின்னு சொல்லப்படாது, தத் விசிஷ்டாவா ஒரு படி அதிகமாக தூக்கலா இருக்காம ராவனுடைய ஐஸ்வர்யம். இந்த ரெண்டு ஸ்லோகத்துல என்ன சுவாரஸ்யம்னா, முதல் ஸ்லோகத்துல இந்திரனை சொல்லிவிட்டாள், இங்க யமன் குபேரன் வருணன் மூணு பேரையும் சொன்னாள். இவா நாலு பேரும் நாலு திக்குகளுக்கு திக்பாலர்களா இருக்கிறவா. கிழக்குக்கு இந்திரன், தெற்குக்கு யமன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேற்குக்கு வருணன், வடக்குக்கு குபேரன். மேற்குக்கு வருணன் அவசியம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சந்தியாவனம் பண்றவா எல்லாருக்கும் இந்த ஸ்மரணம் ஒரு க்ஷணகாலமாவது வந்திருக்கணும். ரொம்ப நாள் சந்தியானம் பண்ற போது சூரியனுக்காக தானே அந்த காயத்ரி ஏற்பட்டது, அதனால்தானே காயத்ரி ஜபம் பண்ண உடனே சூரியனுக்கு உபஸ்தானம் பண்றோமோனோ. சாயங்காலத்தில் மாத்திரம் வருண சம்பந்தமான மந்திரமா இருக்கு, கார்த்தாலியும் ஆத்தியானிகத்திலையும் சூரிய சம்பந்தமான மந்திரமா இருக்கு, மித்ரஸ்ய தரிசினி ததகாமும் ஆசத்தியன ரஜசாவும் சூரிய சம்பந்தமான மந்திரமா இருக்கு. சாயங்காலம் மாத்திரம் இமம் மே வருண ஸ்ருதீகவ மத்யாச்ச மிருடயா துவாம வஸ்யுராச்சகே தத்வாயாமி பிரம்மண வந்தமானஸ்ததாசாஸ்தே கஜமானோ ஹவிர்பிஹி அகேடமானோ வருணேக போத்ஜுருஷகம் சமான ஆயுஷ் பிரமூஷீகி யச்சித்திதே விஷோ யதா பிரதேவ வருண விரதம். இந்த மந்திரங்கள் சந்தியாவந்தில் வரக்கூடிய மந்திரங்கள், பெரும்பாலான மந்திரங்கள் எல்லாத்துக்கும் வேத மந்திரங்கள் வேதஸ்வரம் உண்டு. அத்தியனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் நான் அத்தியனம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன்னு கிட்ட வந்து சொல்லுவா. முதல்ல உங்கள் வாத்தியாரை விட்டு சந்தியாமந்தன மந்திரங்களுக்கு ஸ்வரத்தோட சொல்லித்தர சொல்லுங்கன்னு சொல்றது. அப்புறமா புருசுத்தம் ருத்ரம் சமகமெல்லாம் படிக்கலாம், ஏன்னா சந்தியான மந்திரம் தான் உடனே இமீடியட் அப்ளிகேஷன். மறு அடுத்த விட சந்தியானம் பண்ற போதே அப்ளை பண்ணிவிடலாம், அந்த ஸ்வரத்தோட சொல்லலாம், ஸ்வரத்தோடு தான் சொல்லணும். குழந்தைகளுக்கு உபநயனமான உடனே வேற என்ன சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, சந்தியாவந்தன மந்திரமாவது ஒரு நல்ல வேத வித்தை வச்சு ஸ்வரத்தோட சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இவ்வளவு நிறுத்தி யாரும் பண்ண மாட்டா, நிறுத்தி பண்ணா மேல மந்திரம் ஓடாது. இப்படி நிறுத்தி சொன்னா கேட்டா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த ஒரு பாகத்தை சொன்னேன், அந்த சாயங்காலத்துல இருக்கக்கூடிய உபஸ்தான மந்திரத்தை. ஏன் சாயங்காலம் வருணனுக்கு சம்பந்தப்பட்ட மந்திரமா இருக்குனாக்க, சாயங்காலம் மேற்கு பார்த்து ஜபம், காயத்ரி ஜபம், சூரியன் மேற்குதானே மலை இறங்குறார். அதனால இன்னொரு விஷயமும் சொல்றேன், காயத்ரி கிழக்கையோ மேற்கையோ பார்த்துதான் பண்ணணும், வடக்க பார்த்து நீதி மந்திரங்கள் பஞ்சாட்சர மந்திரங்கள்லாம் பண்ணலாம், காயத்ரி வடக்க பார்த்து பண்ணப்படாது. கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்ததும் ஆச்சமனம், மேற்கு பார்த்து ஆச்சமனம் பண்ணப்படாது. அதனாலதான் சாயம் சந்தியானம் முடிஞ்ச உடனே மறுபடியும் வடக்க திரும்பி பார்த்துதான் காயனை பாத்தியா பண்ணி ஆச்சமனம் பண்ணி அத்தியானம் தேவசேவத்துக்காக சொல்லி மறுபடியும் ஆச்சமனம் பண்ணி முடிக்கிறது. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா, மேற்க பார்த்து ஆச்சமனம் கிடையாது, வடக்க பார்த்து காயத்ரி கிடையாது. இது ஞாபகம் வச்சுருந்தோம். தெக்க பார்த்து எதுவுமே கிடையாது தெரியுமே, அதனால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெக்க பார்த்து பிதர்கர்மாவில் மாத்திரம்தான் தெக்க பார்த்து தெக்கு நுனியா இருக்கும் கூர்ச்சோம். சாதாரணமாக தேவதா காரியங்கள் எதுலையும் தெக்க பார்த்து எந்த காரியமும் செய்யறதில்லை. தேவதா காரியம் இல்லை, லௌகிக காரியம் கூட நம்ம மாத்திர கரிகா நிற்கினா கூட தெக்க பார்த்து நிற்க மாட்டேன்.
இதெல்லாம் சம்பிரதாயத்தில் இப்படி எத்தனையோ தலைமுறையாக வந்திருக்கு. ஒரே ஒரு விதி விலக்கு அதை சொல்லிவிடுறேன். பூஜை பண்ணுற போது சாதாரணமாக சிவ பூஜை இருந்தால் கிழக்கு பார்த்து சுவாமி இருந்தால் நாம் வடக்க பார்த்து உட்கார்ந்து பண்ணால் சில ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணம்னு இருக்கு. சங்க தீர்த்தத்துக்கு அபிமந்திரணம் பண்ணுற போது காயத்ரியும் பஞ்சாட்சரத்தால் அபிமந்திரணம், அப்புறம் அதுக்கு ஸ்லோகம் இருக்குது, அதெல்லாம் பூர்வாங்க பூஜையில் சேரும். அப்போ வடக்க பார்த்து தானே உட்கார்ந்து இருக்கேள், காயத்ரி பண்ணலாமா அப்படின்னா அங்கே வந்து சங்கல்பம் பண்ணி பூஜைக்கு உட்கார்ந்ததுனால உட்கார்ந்துருக்கக்கூடிய திக்கே கிழக்குக்கு சமம்னு பாவனை. அதாவது தேவதா பிராச்சி அப்படின்னு ஒரு சம்பிரதாயம், தேவதா பிராச்சின்னா தெய்வம் எந்த திக்கில் இருக்கோ அது கிழக்கு அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் ஒன்று உண்டு. அதனால சுவாமியை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவதா பிராச்சின்னு அந்த நியாயத்தால் அது மாத்திரம் விதி விலக்கு. வடக்கை பார்த்து அது ரொம்ப ரெண்டு மூணு ஆவர்த்தி நாலு ஆவர்த்தி தான் பண்ணுறது, காயத்ரி ஜாஸ்தி பண்ணுறது. சங்கத்தில் அபிமந்திரம் பண்ணுற போது மூணு நாலு ஆவர்த்தி பண்ணி அப்புறம் பஞ்சாட்சரம் ஒரு 12 ஆவர்த்தி பஞ்சாட்சரம் பண்ணிவிட்டு சங்கத்தில் தீர்த்தத்தை அபிமந்திரணம் பண்ணுறது, இது ஒன்று தான் விதி விலக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும். பாக்கி காலங்கள்லாம் ஒன்றும் கிழக்க பார்த்து இல்லை மேற்க பார்த்து பண்ணணும். மேற்க பார்த்து ஜபம் சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் தெரிகிற பொழுதே அர்க்கியம் கொடுக்கணும்னு இருக்குது, காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு இருக்குது. ஜபமானது நட்சத்திரோதயம் பரியந்தான் ஜபம் பண்ண சொல்லியிருக்கா. நட்சத்திரோதயம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சூரியனுக்காக மந்திரம் சொல்ல முடியாதே, சூரியன் தான் மறைஞ்சு போயிட்டாரே, நட்சத்திரமே உதயமாயிடுச்சு ராத்திரி வந்துருத்தே. அதனால அந்த திக்குக்கு திக்பாலராக இருக்கக்கூடிய வருணம் சம்பந்தமான மந்திரமாக சாயங்காலத்தில் இருக்குது. இந்த நாலு திக்குகளுக்கு நாலு திக்பாலர்கள் நாலு திக்கில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் சேர்த்தா அதை விட ஒரு மாதத்து கூட இருக்கான் ராவண்கிட்ட. இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய சொத்து யாச்சராஜ்ய குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா தாதிருஷீ தத் விசிஷ்டா வா ரித்வீரக்ஷோ கிரகேஷ்விகா. யாச்சராஜ்யா குபேரஸ்யன்னு இருக்கு, ராஜாவான குபேரன்கிட்ட என்ன சொத்து இருக்கோ, குபேரன் ஒத்தனை மாத்தம்தான் ராஜான்னு சொல்ற. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லிருக்கு, குபேரன் ஒத்தனை தான் குபேரராஜ வைஷ்ணவனாயா மகாராஜாய நமஹா அப்படின்னு வேதம் சொல்லுறது. மகாராஜான்னு அவனை மாத்திரம்தான் சொல்லியிருக்கு. அதனாலதான் குபேரனை பத்தி ரெஃபர் பண்ற போதெல்லாம் ராஜா ராஜான்னு வால்மீகியும் வேதத்தை அப்படியே அனுசரிச்சு வருமோனோ ராமாயணம். வேதகா பிராச்சேத சாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனான்னு சொன்ன மாதிரி வேதத்தில் சொல்லிருக்கிறது அப்படியே க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவார் வால்மீகி. இத்தனை ஐஸ்வர்யம் ராவணனுக்கு கொட்டி கிடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் பண்ண கணக்கில்லாத சிவாராதனம் தான் காரணம். பரமேஸ்வரன் அப்படி பூஜை பண்ணிருக்க கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஒரு பிராச்சீனமான ஸ்லோகம் வால்மீகி ஸ்லோகம் இல்லை இது, எங்கள் பெரியவா அதீக்ஷவாள் சொல்லுவா. நம்மெல்லாம் பூஜை ஏதோ பரம்பரையாக வந்துடுத்து, தாத்தா பண்ண பூஜை அப்பாட்டு வந்து அப்பாட்டு நமக்கு வந்துடுத்துன்னா எவ்வளவு சீக்கிரம் முடிக்கலாம்னு காத்துட்டு இருக்கான் பண்ணுறவோம். கூட ரெண்டு பேரும் அண்ணா தம்பி யாராவது கூட பிறந்தவா இருந்தால் அவள்கிட்ட கயற்றி விட்டு விடலாமா பூஜைன்னு பார்க்குறான். ஏன்னா தம்பி என்ன சொல்கிறார், அண்ணா மூத்தவர் அவர்கிட்ட தான் பூஜை இருக்கணும். அண்ணா என்ன சொல்கிறார், தம்பி தான் வேத மந்திரங்கள்லாம் படிச்சிருக்கார் அவர் பூஜை பண்ணட்டோங்கிறார். ரெண்டு பேருமா சேர்ந்து காஞ்சி மடத்தில் கொடுக்கலாமா சிங்கீர மடத்தில் கொடுக்கலாமான்னு யோஜனை பண்ணுறார். இதெல்லாம் ரொம்ப குடும்பங்களில் சகஜமாக இருக்குது. இந்த மயிலாப்பூரில் சாய் சமாஜின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே 17 வருஷம் சத்தான் இருந்து ஆதி ஆடி மாதத்துக்கு ஆடி மாதம் சத்தான் இருக்கும். அவள் ட்ரிப்ளிகேன் பிரிவாக சித்தி அடைகிற மட்டும் 8 நாளும் பூர்ணமாக வந்து இருந்து அனுகிரகம் பண்ணா. உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வயசானம்மா 70-75 வயசு இருக்கும், ட்ரிப்ளிகேன் பிரிவாள்கிட்ட வந்து ஒரு சந்தேகம் கேட்டால், நான் பக்கத்தில் இருந்தேன் அந்த சமயத்தில், எங்காவது மாமாவுக்கு ரொம்ப வயசாக எடுத்து பூஜை பண்ண முடியல, குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கா, அவள் ஒன்றும் திரும்பி வர்றதாக தெரியல, பூஜை எங்கேயாவது மடத்தில் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டா. அவள் சிரிச்சுட்டே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், மயிலாப்பூரில் 2 கிரவுண்ட் மனை இருந்தால் கொடுப்பேடான்னு கேட்டா. மயிலாப்பூரில் 2 கிரவுண்ட் நீ பார்க்க முடியாது, காதி கிரவுண்ட் பார்க்க முடியுமா மயிலாப்பூரில் பார்க்க முடியுமா, 2 கிரவுண்ட் மனை இருந்து கொடுத்தனாக்க புள்ள எங்கேயும் அமெரிக்காவில் இருக்கான், அவன் எங்கே இருந்தாவது வந்து பவர் மட்டும்னு யாருக்கா கொடுத்தாவது ஆப்ரேட் பண்ணுவனே, இதுவரை விட்டு கொடுப்பனா ஆச்சாரியாலே காஞ்சியிலேயோ சிங்கேலியோ ஆச்சாரியாலே ஏதோ எங்களுக்கு தர்மகாரியத்துக்காக தேவையாக இருக்குது, மார்க்கெட் ரேட் கொடுத்துட்றோம் கொடு அப்படின்னு கேட்டால், மார்க்கெட் ரேட் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட யோஜனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லுவான். ஆச்சாரியாளாக இருக்கிறதுனால டைரெக்டாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல, யோஜனை பண்ணி பண்ணி சொல்கிறேன்னு சொல்லுவன், கொடுக்க மாட்டான். மார்க்கெட் ரேட் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டான். ஆனால் பூஜை மாத்திரம் அது பாவம் மூத்தாள் குழந்தை, எங்கடா கொண்டு போய் தள்ளலான்னு காத்துட்டுருக்கா. பூஜை நமக்கு வந்து கொடுத்தனா அது மாதிரி அந்த எண்ணமே வரப்படாது. பெரியவாள்லாம் பூஜை பண்ண அந்த சுவாமியை நமக்கு தொட்டு பூஜை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு நினச்சி இன்றைக்கி தான் ராமானுஜனை பற்றி சொல்கிற போது சொன்னேன், திருநாராயணபுரத்தில் உற்சவமூர்த்தி இல்லையேன்னு சொல்லி ஏங்குற பொழுது
பகவான் பிரேரணை கொடுத்து டெல்லி சுல்தான்கிட்ட இருக்குன்னு சொல்லி டெல்லியில் போய் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டார் சுல்தான். அவருடைய பொண்ணு விளையாட்டு பொம்மைகளோடு சேர்ந்து வச்சுருக்கா, அது அவள் ஒன்றும் கொடுக்குறதா இல்லையா உங்களுக்கு, அவள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்கிறான் சுல்தான். செல்வப்பிள்ளையே வாருன்னு கூப்பிட்டார் ராமானுஜர். அப்படிதான் சரித்திரம். செல்வப்பிள்ளையே வாருன்னு சொன்ன உடனே இந்த பொம்மை உற்சவமூர்த்தி நடந்து வந்துடுத்து இவர்கிட்ட. அப்புறமா உற்சவமூர்த்தியாக போய் ஸ்தாபனம் பண்ணார்னு. இந்த செல்வப்பிள்ளைங்கிற தமிழ் வார்த்தையை தான் சம்ஸ்கிருத்தில் அப்படியே மொழிபெயர்த்து சம்பத்குமாரன் அப்படின்னு பேர் வந்துடுச்சு சுவாமிக்கு. அந்த உற்சவமூர்த்திக்கு சம்பத்குமாரன் பேர் வந்தது. மகான்கள்லாம் அப்படியே பகவான்கிட்ட நேராக பேசியிருக்கா, வெறும் விக்கிரகமாக நினைக்கிற அர்ச்சாவதார ஸ்வரூபமாக பகவான் நினைச்சிருக்கா. நமக்கு பரம்பரையாக தாத்தாட்டேந்து கொள்ளு தாத்தாட்டேந்து அப்பாட்டேந்து வந்திருக்கக்கூடிய பூஜையை எவ்வளோ சீக்கிரமாக கயற்றி விடலான்னு பார்க்குறான். அப்புறம் பூஜை பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னவர் உண்டு, ரொம்ப நாள் முன்னாடி இப்போ இல்லை, பகவான்ட்டு போய் சேர்ந்து விட்டார், ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம் பூஜை பண்ணுவேன்னார். எங்கிட்ட ரொம்ப பிரியம், அதனால் நானும் ரொம்ப ஹிதமாக அவருக்கு சொன்னேன். ரிட்டையர் ஆகிட்டார் அந்த சமயத்தில், நீங்களும் ரிட்டையர் ஆகிட்டே ஞாயிற்றுக்கிழமையை வச்சுப்பானே தனம், நீங்கள் 10 நிமிஷம் பூஜை பண்ணால் போகிறோம் தனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன். உடனே தனம் நித்திய பூஜையாக பண்ண ஆரம்பிச்சுட்டார், பாரத்துக்கு கௌரவம் கொடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பூஜை பண்ணால் போகாது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பகவான் தொழக்கூடிய மதம் நம்முடைய மதம் இல்லை, நித்தியம் பகவான் ஆராதிக்கக்கூடிய தர்மம் நம்முடைய தர்மம். நித்திய பூஜைன்னு இருந்தால்தான் பேர். ஏன் சாப்பிட்ற ஞாயிற்று மாத்திரம் சாப்பிடேன், 6 நாளைக்கு பேசாம ரொம்ப பேர் இப்போ ஞாயிற்று மாத்திரம் சமைக்கிறா, அதான் அதை பற்றி சொல்லலை. சாப்பாடு மாத்திரம் தினம் வேண்டியிருக்கானோ, 1 நாளைக்கு 2-3 வேளை வேண்டியிருக்கானோ, அப்புறம் சாப்பாடு மாத்திரம் நமக்கு மாத்திரம் 1 நாளைக்கு 3 வேளை சாப்பாடு வேணும், 1 வேளை கூட சுவாமிக்கு பூஜை பண்ணாமல் இருந்தாக்க அது என்ன நியாயம் அது? நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் பூஜை, சந்திரமுனீஸ்வரர் பூஜை ஆச்சாரியால் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறோமா? 10 நிமிஷம் ஏதோ ஒரு புஷ்பத்தை போட்டு ஒரு நைவேத்தியத்தை பண்ணி ஒரு கல்பூரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணால் பெருசு? இந்த 10 நிமிஷம் பண்ணுறது தினம் பண்ணுறதுக்கு முடியலையா? எதுக்கெல்லாமோ டைம் இருக்க, சம்பந்தமே இல்லாமல் இவன் டீ குடித்தானா காஃபி குடித்தானா தோசை சாப்பிட்டானா இட்லி சாப்பிட்டானா சட்டையை எந்த கலர் சட்டை போட்டுனா இதெல்லாம் போட்டு என்னெல்லாமோ அந்த ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறாங்கிறா. இது யாருக்கு என்ன புண்ணியமாக புருஷார்த்தமா? நீ மஞ்சள் சட்டை போட்டுனா என்ன, சேவு சட்டை போட்டுன்னு வந்த யாருக்கு என்ன வந்துடுச்சு? அப்புறம் வேறு என்னமோ சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அந்த நெட் இது ஏற்கனவே ஒரு நெட்டில் மாட்டின்னு இருக்கோம், சம்சாரங்கிற வலையில இந்த நெட்டெல்லாம் வாண்டாம், நான் கிட்டக்கவே போகல, யாரோ வந்து சொல்கிறத வச்சுட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் ஏதோ பிக்சர் உடனே இன்ஸ்டன்ட் பிக்சர் ஏதோ போஸ்ட் பண்ணுறாங்கிற, இதுக்கெல்லாம் டைம் இருக்குது. பகவானை 10 நிமிஷம் பகவானுக்கு நித்திய பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லாமல் இருக்க முடியுமா? மனசு இருந்து அவகாசம் இருக்கும். பூஜைன்னு வந்து கொடுத்தனா நான் இப்போ இருக்கிற வாழ்க்கைலாம் சொல்கிறது, புதுசாக பூஜை எடுத்துங்கோ நான் யாரையும் சொல்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்தியில் ரொம்ப நியமங்கள் குறைஞ்சி படுத்து நாம் ஒரு அளவுக்கு நியமமாக இருக்கணும்னு நினச்சா கூட அடுத்த தலைமுறை நம்முடைய நாம் பெத்த பெண்களாக இருந்தால் கூட அவள் வைஷ்டைக்கு சரியாக விலகுவாளான்னு சொல்ல முடியாத ஒரு காலமாக இருக்குது. ரொம்ப பேர் அமெரிக்காவில் போய் உட்காந்துடுறா, பிள்ளையோ பொண்ணும் அங்கே போய் உட்காந்துடுறா, அவளோடு சேர்ந்து இவாளும் போய் அங்கே உட்கார்ற போது அங்கே பூஜை எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறதுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கல. அதனால் புதுசாக பூஜை எடுத்துங்கன்னு யாரையும் சொல்கிறதில்லை. பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய பூஜையை விடுங்கோன்னு சொல்கிறதில்லை. பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய பூஜையை விடப்படாது. 10 நிமிஷமாவது செய்யணும், அவசியம் செய்யணும். எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், சாதாரணமாக அப்பாட்டேருந்து பிள்ளை அண்ணாட்டேருந்து தம்பி இப்படி தான் வரும், இது என்ன எடுத்து மேட்ரினேரியல் டிசன்ட் ஆட்டமாக அவருடைய சட்டகர் என்ன பண்ணிருக்கார், மாமனார் பூஜை மாப்பிளுக்கு வந்து கொடுத்து அந்த பூஜையை அவர் எங்கேயோ அமெரிக்கா போகிறது சட்டகர்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அவர் வந்து சட்டகர் வந்து எங்கிட்ட கேட்டார், நான் என்ன பண்ணோம்னா பண்ணிட்டுருங்கோ பூஜைன்னு. வேறு என்ன சொல்ல முடியும்? அமெரிக்காவுக்கு அனுப்புங்கோ, கூரியர் பண்ணி அனுப்புங்கோ பூஜைன்னு சொல்ல முடியுமா? இல்லை அமெரிக்காவிலேருந்து அவர் வரமுட்டு நீ பூஜை வாண்டான்னு சொல்ல முடியுமா? ஏதோ யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணட்டும், மொத்தத்தில் பூஜை நடக்கட்டும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இந்த பூஜை ரொம்ப முக்கியம். நித்திய பூஜை இல்லாமல் சுவாமிக்கு நைவேத்தியம் இல்லாமல் ஒரு நாள் சாப்பிடப்படாது. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் நம்ம வயிற்றில் ஒரு குக்ஷியில் ஒரு கவனம் உள்ளே போயிடப்படாது. இது தீர்மானமாக எல்லாரும் வச்சுக்கணும். ரெகுலராக கிரமமாக ஒரு பஞ்சாயத்தன பூஜையோ சாலக்கிராம ஆராதனமோ அப்படி இல்லாட்டா கூட பேசிக்காக எல்லாத்துலேயும் ஒரு பிள்ளையாரப்படமாவது இருக்கும். சுவாமி படமும் ஒரு வழக்கேற்றது இல்லாத அளவுக்கு இன்னும் கறி இன்னும் முத்தி போகல. ஒரு சுவாமி படம் ஒரு வழக்கு இதுவாக நிச்சயமாக இருக்கும். அப்படி சுவாமிகிட்ட இருக்கிற சுவாமிகிட்ட வடித்த அன்னத்தை காட்டுங்கோ, ஒரு புஷ்பத்தை போடுங்கோ, ஒரு கல்பூரம் பண்ணுங்கோ, நமஸ்காரம் பண்ணுங்கோ. 2 நிமிஷம், 2 நிமிஷத்தை முடிச்சுடலாம். ஒரே ஒரு புஷ்பம் ஹரேகரமாகனு போடுங்கோ. அந்த சுவாமிக்கு வடித்த அன்னத்தை அப்படியே நைவேத்தியம் பண்ணுறது, ஒரு கல்பூரம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது. இதை விட சங்கிரமாக ஒரு பூஜை பண்ண முடியாது. அவ்வளோ சங்கிரமாக பண்ணிவிடலாம். அதில் என்ன ஒரு சிரமம்னா, இந்த வடித்த அன்னம் குடிச்சுட்டு வடித்த அன்னமாக இருக்கணும். இல்லைன்னா எப்படி சுவாமிக்கு நைவேத்தியம்? இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ரொம்பவே டைம் ஏதோ மிச்சம் பண்ணுறதா நினச்சிருந்து அப்புறமா ஆஃபீஸுக்கு போனோம், அப்போ ஆஃபீஸ் போகிறது ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு கிளம்பினா போகணும்னு நினைக்கிறேன். குளிக்காமல் கோவிலுக்கு வருவோமா?
இன்னும் கறி அவ்வளோ முத்தி போகலை, குளிக்காமல் கோவிலுக்கு வரக்கூடிய அளவுக்கு முத்தி போகலை. கோவில் எவ்வளோ முக்கியமோ அதை விட ஒருபடி முக்கியம், பிராமணனுக்கு அக்னி தான் தெய்வம். அக்னோ திஷ்டதி விப்ராணாம் ஹிருதி திஷ்டதி யோகினாம் பிரதிமாசு அப்ரமுக்தானாம் சர்வத்த சமதர்ஷினாம் அப்படின்னு ஸ்லோகம். நம்ம மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ரூபத்தை பார்க்கறது, சுவாமியை பார்க்கறது பகவானுடைய ஞாபகம் வருது. யோகீஸ்வரார்த்தம்தான் ஹிருதயத்தில், பிராமணனுக்கு அக்னியில் இருக்கு. அதனால்தான் கோவிலை விட அக்னியில பகவான் ஆராதிக்கிறது தான் முக்கியம். ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கோவில் தான் ஏதோ பகவானுடைய கிருப்பையில் ரொம்ப நியமமாக அழகாக பண்ணிட்டு இருக்கா, ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது. போகிற போக்கில் எந்த கோவிலில் நாம் உள்ளே போகலாம், எந்த கோவிலில் நாம் போகப்படாதுன்னு நாம் தீர்மானம் பண்ணிக்க வேண்டிய காலமாக இருக்குது. யார் வேணால் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சட்டத்தில் கொண்டு வந்துட்டா. ஹிஸ்ட்ரி, யூ கனாட் செட் தி கிளாக் ஆஃப் ஹிஸ்ட்ரி பேக். சட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ ஹிஸ்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு சக்தி இல்லை. நாம் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய முடியும், இது நான் சுயமாக சொல்லலை. டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் ரொம்ப ஹைட் ஆஃப் இட்ஸ் பர்வரில் இருக்கிற பொழுது அது சரியில்லை, சாஸ்திர விரோதம்னு சொன்ன ஒரே பீட்டாதிபதி நம்ம மகாபெரிவா. அதே சமயத்தில் சிங்கேரில் ஆச்சாரியால் இருந்த சந்திரசேகர பாரத சுவாமிகள் அதே விஷயத்தை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக சொன்னார். ஓப்பனாக அப்படி சொல்லாமல், பிராமணனுக்கு திரிகால சந்தியாவதனமும் சிவபூஜையும் இருந்துருத்துனா தனியாக கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் நாம. எந்த இடத்துல சாஸ்திர முறைகளை மீறி ஒரு கோவிலில் ஆராதனை நடக்கிறதுன்னா அங்கே நாம் போக வேண்டாம், அவ்வளவுதான் நம்ம பண்ணலாமே தவிர, ஏன் நீ பூஜை பண்ணுறேன்னு வேதவத்தனை கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லாமல் போயிடுது. நாம் விலகி இல்லாமல் ஆற்றுல பூஜை நிச்சயம் இருந்து விடுத்துனா இவன் தனியாக கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணும் போகலாம். கோவிலில் சாஸ்திர முறைப்படி ஆராதனை பண்ணுறது அங்கே போய் நிச்சயம் சேவிக்க வேண்டியதுதான். கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான தர்மம். சாஸ்திர விரோதமாக போயிடுச்சுன்னா அங்கே போகாமல் இருக்கிறது தான் தர்மம். இந்த சந்தர்ப்பம் வந்ததுனால இந்த விஷயத்தை பக்தர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். வியாசபீட்டம்ங்கிறது தர்மத்தை சொல்கிறதுக்காக ஏற்பட்டது. தர்மத்தை சொல்கிற போது வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர் சொல்லணும். சாஸ்திரம் என்ன இருக்கோ அதான் சொல்லணும். இன்னைக்கு யாரோ ஒருத்தன் ஏதோ சட்டத்தை பாஸ் பண்ணால் இது இட் இஸ் எ பாசிங் ஃபேன்சின்னு தான் சொல்லணும். ஏதோ காலத்துடைய தோஷம், யாருக்கோ ஏதோ தோணிருக்கு, ஏதோ செய்கிறார். ஆனால் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு இது பிரமாணம் இல்லை, சாஸ்திரம் தான் பிரமாணம். இன்னைக்கு சட்டத்தில் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்டினன்ஸோ ஒரு ஆக்டோ அது பிரமாணம் இல்லை, நமக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். சாஸ்திரத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஆராதனம் இருந்தால் அந்த கோவிலில் போய் தொழலாம். சாஸ்திர விரோதமாக இருந்துருச்சுன்னா நாம் சாஸ்திர விரோதமான கர்மாலேருந்து விலகிக்க வேண்டியதுதான் நம்முடைய தர்மம். ஆனால் ஆற்றுல நித்திய பூஜைங்கிறது அவசியம் இருக்கணும். அந்த பூஜை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாம்னு நாம் நினைக்கிறோம். ராவணன் அப்படி இல்லை. ஃபார் ஆல் இஸ் ட்ராபேக்ஸ்ன்னு சொல்லப்படாது. மெயின் ட்ராபேக், அவனுக்கு ஒரே ஒரு ட்ராபேக், பரஸ்திரீகள்கிட்ட ஏற்பட்ட மோகம்தான். மீதி எல்லாம் லாட் டு ரெக்கமெண்ட் ஃபார் ஹிம். சிவபூஜைனா நல்ல ஒரு இளசா இருக்கக்கூடிய வித்வத்தை பார்த்துட்டா போகும், திருதலமான வித்வத்தை பார்த்துட்டா போகும், சுகந்தமான புஷ்பத்தை பார்த்துட்டா போகும், நல்ல தீர்த்தத்தை பார்த்துட்டா போகும். உடனே ஸ்நானம் பண்ணி உட்காந்துருக்கணும் பூஜைக்கு. இது ஏற்கனவே ஒரு முறை பூஜை ஆயிடுச்சே, ரெண்டு முறை பூஜை ஆயிடுச்சேன்னு விஷயம் இல்லை. பூஜா திரவியங்களை பார்த்த உடனே, நாம் எப்படி டிஃபனை பார்த்த உடனே சாப்பிட்றதுக்கு உட்காந்து ரெடியாக விடுறோமோ, நம்ம இப்போ தானே சாப்பிட்டோம்னு நம்ம கணக்கு இல்லை. யாரோ ஒரு போண்டா கொண்டு கொடுத்தாக்கே ஸ்பெஷலாக இருக்குது வயலப்படும். அடுத்தாப்புல எங்கே போனால் யாரோ ஒரு ஸ்வீட் ஒரு அல்வா கொடுத்தா அதையும் வாயில் போட்டுக்கிறோம். அது முடிஞ்சுட்டு இப்படியெல்லாம் நான் எக்ஸாஜுரேட் பண்ணலை, அந்த மாதிரிலாம் உண்டு. ஆத்துலேயும் டிஃபன் சாப்பிட்றோம், வெடியிலையும் போய் டிஃபன் சாப்பிட்றோம் கேட்டால் அந்த இடத்துல நல்லா இருக்குது, இது ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி ராவணனுக்கு பூஜை காலம் முடிஞ்சுட்டா கூட, பூஜை அன்னித்து பூஜை ஆனால் கூட, பூஜா திரவியங்களை பார்த்த உடனே ஸ்நானம் பண்ணி பூஜை உட்காந்துடணும். புஷ்பம் சுகந்தம் சுதலஞ்ச பில்வம் புண்ணியஞ்ச தீர்த்தம் லபதே சயத்ர தத்ராலங்காதிபதிர் மகாத்மா தம் சங்கரம் பூஜயதீதி சித்திரம். அந்த சிவாராதனத்துடைய பலன் ஐஸ்வர்யம், குட்டி கிடக்கு, மகாலட்சுமி விலகாமல் இருக்காள். ஆனால் வாஸ்தவத்திலேயே பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணதுக்கு என்ன பலன்னா, மறுபடியும் ஜென்மா இல்லாமல் பண்ணுவர் சுவாமி. அதனால தான் ஒரு பெரியவர் போய் சொன்னார், பரமேஸ்வரனை பார்த்து பவர்க்கம் முழுக்க நீ வச்சுன்னு இருக்க, பார்வதி பணி பாலேந்து பஸ்ம மந்தாகினி ததா. பவர்க்கம்னா பாப்பா பாபாமா, அந்த அஞ்சு அக்ஷரங்கள் இருக்கணும், அது பவர்க்கம்னு பேரு. அதில் பாவுக்கு பார்வதியை வச்சுன்னு இருக்க, பாவுக்கு பணின்னு சொல்லக்கூடிய பாம்பை வச்சுன்னு இருக்க, அப்புறம் பாவுக்கு பாலேந்து இளம் பிறகா இருக்கக்கூடிய சந்திரனை வச்சுன்னு இருக்க, அப்புறம் பாவுக்கு பஸ்மத்தை உடம்பு முழுக்க தூலனம் பண்ணிட்டு இருக்க, உத்தூலனம் பண்ணிட்டு இருக்க, மாவுக்கு மந்தாக்கினி தேவலோகத்தை உடக்கக்கூடிய கங்கை தலையில வச்சுட்டு இருக்க, கங்கை பவர்க்கம் முழுக்க நீ வச்சுன்னு விட்ட, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிவசுத்தி எனக்கு வேண்டாம்ப்பா, இதுக்கு எதிர்பதமா இருக்கக்கூடிய மாத்திரம் எனக்கு கொடுத்தா போறோம்னு விட்டார் அவர்.
இந்த பவர்கத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? சாதாரணமாக சில வார்த்தைகளுக்கு ஆவ முன்னாடி சேர்த்தா எதிர்ப்பதம் ஆயிடும். அதாவது எல்லா விஷயத்துலையும் அப்படி இல்லை. துல்லியம்னு சொன்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவலா சொல்ல முடியாது அதுல்யம் அப்படின்னு சொல்றமோனோ அந்த மாதிரி இந்த பவர்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆவ சேர்த்துட்டா அபவர்க்கம்னு அர்த்தம். அபவர்க்கம்னா மோட்சம். பவர்க்கத்தை நீ வச்சுக்கோ, எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டாள் பரமேஸ்வரன்ட்ட. அப்பே தீட்சுவாள் ஊமத்தங்காயின்னு ஒரு காய், அந்த ஊமத்தங்காயை சாப்பிட்டா 1.5 மணி நேரத்துக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடும். சிஷ்யாளெல்லாம் கூப்பிட்டாள். வாஸ்தவத்தில் தனக்கு சிவபக்தி இருக்கான்னு பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும்னு நினைச்சாள். இந்த மகா பரமேஸ்வரர் அவதாரமாக தோணுவார். அடையப்படம் என்ற கிராமத்தில் அவளுக்கு மார்க்க பந்துவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் அவளுக்கு குலதெய்வம். சிதம்பர கஷேத்திரத்திலேயே தோணி அடையப்படம் பூர்வீகம். ஆனால் அவ தோணுனது சிதம்பரத்தில், மறைஞ்சதும் சிதம்பரத்தில். பெரிய ஆச்சரியமான மகானவா. 4 சம்பிரதாயத்துக்கும் கிரந்தம் பண்ணிருக்காள். அத்வைதத்துக்கு, சிவாத்வைதத்துக்கு, விசிஷ்டாத்வைதம், துவைதம், இந்த 4க்கும் பண்ணிருக்காள். பீயிங் அ ஸ்ட்ராங் அத்வைதி 4 சம்பிரதாயத்துக்கும் புஸ்தம் பண்ணிருக்காள். என்ன ஆச்சரியம்னா, துவைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவா கூட அவ சாஸ்திரங்களை பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்பே தீட்சுவாள் பண்ண கிரந்தம் தான் இன்னைக்கும் பிரமாணமா டெக்ஸ்ட் புக்காக வச்சிருந்திருக்கா. அப்படி பண்ணி கொடுத்த மகானவர் பரமேஸ்வருடைய அம்சாவதாரம்னு சொல்லுவா. அவ சிஷ்யாவை வச்சுட்டு இந்த ஊமத்தங்காய் சாப்பிட போறேன், சாப்பிட்டா 1.5 மணி நேரத்துக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடும். அதுக்கு மாத்து பச்சளை இருக்கு. இந்த பைத்தியத்துக்கு தெளிவு கொடுக்கறதுக்கு பரிகாரமா மாத்து பச்சளை இருக்கு. நான் பரமேஸ்வரனை ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணி அழகா சொன்னேன்னா அப்படியே விட்டுடுங்கோ. ஸ்தோத்திரம் பண்ணாம ஏதாவது தாறுமாறுமா லௌகிகமா ஏதாவது உளர் விட்டேன்னா பைத்தியம் பிடிச்ச நிலையில எனக்கு மாத்து பச்சளையை கொடுங்கோ, திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்கட்டும். பரமேஸ்வர ஸ்தோத்திரமா இருந்துட்டுனா பிடிச்ச பைத்தியம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊமத்தங்காயை சாப்பிட்டு 1.5 மணி நேரம் தன்னிலையை மறந்து பைத்தியம் பிடிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் 50 ஸ்லோகங்கள் கண்ணு கண்ணீருமா கதறி இருக்க. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா போதும், அந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிற போது ஆத்மார்ப்பண ஸ்துதின்னு பேரு. உண்மத்த நிலையில உண்மத்தன்னா பைத்தியம்னு அர்த்தம். பைத்திய நிலையில சொன்னதுனால உண்மத்த பஞ்சாசத்துன்னு மற்றொரு பேர் அந்த கிரந்தத்துக்கு. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா போதும், கண் கலங்காம படிக்கவே முடியாது. அதுல ஒரு ஸ்லோகத்துல சொன்னாள் அர்க்க புஷ்பம் எருக்கம்பு, அதான் அர்க்க புஷ்பம். துரோண புஷ்பம் இந்த தும்பேன்னு ஒன்று வருது பாருங்க. பாம்பே மாதிரி இடங்கள்ல போய் பார்த்தாள்னா காசு தும்பேனா ஷேப்பா இருக்கும். நம்ம பக்கங்கள்ல வெள்ள தும்பை ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். 2 விரலுக்குள்ள பிடிச்சேன்னா 10-15 புஷ்பம் சேர்ந்தாப்புல கிடைக்கும். இது கோயம்பேட்டில் ஃப்ளவர் மார்க்கெட்ல போனேன்னா கிடைக்காது. ஆற்றுல எங்கேயா தனியா ஒரு செடி, இந்த தும்பை செடியை வச்சு ஒரு மண் சட்டியில வச்சு வளர்த்தாதான் உண்டு. அந்த நாமே போய் பறிச்சு அர்ச்சனை பண்ணாதான் உண்டு. காசு கொடுத்து ஒரு பைசா காசு செலவழிச்சு அர்ச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எருக்கம்பூ, தும்பப்பூ, இந்த மாதிரி புஷ்பங்கள் இலவசமா கிடைக்கக்கூடிய புஷ்பத்தை உன் சரணத்துல போய் போட்டுட்டா போறோம். மோட்சத்தை வாரி கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கேன். எனக்கு இது தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்து நான் ஏமாந்து போய் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு கீழே விழவேனே அப்படின்னு கதர்னாள். ஒரு ஸ்லோகத்துல அர்க்கத்ரோண பிரபுதி குசுமை அர்ச்சனம் தே விதேயம் பிராபியம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி ஏதஜானம் அபிசிவசிவ வியர்த்தகம் காலமாத்மன் ஆத்மத்ரோகீகரண விவசா பூயசா அதப்பதாமி. கீழே விழுந்து ஜென்மாவை வீணடிச்சுட்டேன்னு பரமேஸ்வர அவதாரமா இருக்கக்கூடிய அபிதீட்சுவாள் சொன்னாள். பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணா மோட்சத்தை வாரி கொடுக்க காத்துட்டு இருக்காள் சுவாமி. அப்படி பரமேஸ்வரனை ஆராதிச்சு இந்த லங்கா ராஜ்யம் ஐஸ்வர்யம் மாத்திரம் கிடைச்சது, மோட்சம் கிடைக்கலையே ராவணனுக்கு. என்ன காரணம்னு கேட்டா சித்தசுத்தி இல்லாமல் ஆராதிச்சுட்டான். அதனால லௌகீகமான லாபங்களை கொடுத்து அதோடு நிறுத்தினுட்டாள் சுவாமி. பரம பிரயோஜனமா இருக்கக்கூடிய மோட்சத்தை வாரி விசரணம் பண்ணல. அது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். புராணங்கள்ல ராவணனை போல சிவாராதனம் பண்ணவா ராமாயணத்துல வேற ஒருத்தர் கிடையாது. பாகவதத்துல பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபு போல தபஸ் பண்ணவா கிடையாது. தேவ வருஷத்துல 100 வருஷம், மனுஷ கணக்குக்கு 36,000 வருஷங்கள். ஒரு கால் கட்டவரல்லால பூமியில ஊனிண்டு 2 கையும் மேல தூக்கி வச்சுட்டு ஒரு பொட்டு ஜலம் கூட பானம் பண்ணாமல் 36,000 வருஷம் தபஸ் பண்ணிருக்கான். ஆனா கோபம் வந்து அவனுடைய சித்தசுத்தியை கெடுத்துட்டு, ராவணனுக்கு காமம் வந்து சித்தசுத்தியை கெடுத்தது, ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் வந்து கெடுத்ததுனால
ஏற்றாமல் வந்திருக்கக்கூடியவன் நாராயணன் தெரிஞ்சுது. ஆனால் அந்த பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணும் பக்தி பண்ணுங்கிற எண்ணம் வரல. நான் அவனோடு யுத்தம் பண்ணுறேன், கதையை சுழட்டி கொண்டு யுத்தம் பண்ணுறேன்னு புறப்பட்டான். நூனம் விஷ்ணுரயம் நிகன்மி அமுமிதி பிரம்யத்கதாபீஷணம் தைத்யந்திரம் சமுபாத்ரவந்தமதிருதாக ஜோர்பியாம் பிருத்துபியாமமும் வீரோனுகவிதோத கட்கபதகே கிருண்ணன் விசித்திரஸ்ரமானு வியாபிருண்வன் புனராபபாத புவனக்ராசோத்யதம் துவாமஹோ. ருஷாந்தா பிராகீனம்னார் பட்டத்திரி. கோபத்தால் கண் பார்வை இழந்தவன். அதனால்தான் ஏற்றாமல் பகவானை பார்த்து கூட பக்தி பண்ணும் தோணலை அவனுக்கு. ஸ்காந்தத்தில் சூரபத்மனை போல தபஸ் பண்ணவா கிடையாது. சரீரத்திலேருந்து அப்படி தக்காளி பழத்தை நறுக்கிற மாதிரி கதுப்பு கதுப்பாக ஆகுதியாக கொடுத்தவன் அக்னியில். ஆனால் வரும் குழந்தையாக நினச்சி அகங்காரத்தால் ஏமாந்து போயிட்டான். வரும் குழந்தையாக நினச்சுட்டான் முருகப்பெருமான. அதனால தான் அழிஞ்சு போயிட்டான். இரண்டகிஷ்மவுக்கு கோபம் வந்து அவன் சித்தசுத்தியை கெடுத்ததுன்னா சூரபத்மனுக்கு அகங்காரம் வந்து கெடுத்து விடுத்து. மகாபாரதத்தில் வரக்கூடிய துரியோதனன் இவாளை போல தபஸ் பண்ணலை. ஆனால் அவனுடைய மனசுடைய சுத்தியை கெடுத்தது லோபம், பணத்தில் இருக்கக்கூடிய பேராசை. தர்மபுத்திரர் சொல்லியன் சாஃபர் வேற யாரா இருந்தாலும் கண்ணை மூடுன்னு கையெழுத்து போட்டுருவோம். ஏன்னா பாதிராஜ்யம் முடியலையா, அஞ்சு நகரங்கள் கொடு. அஞ்சு நகரம் முடியலையா, அஞ்சு கிராமங்களை கொடு. அஞ்சு கிராமங்கள் கொடுக்கறதுக்கு இல்லையா, அஞ்சே அஞ்சு வீடு. இடிஞ்சு கூற கீழே விழக்கூடிய ஸ்தித்தியில் இருக்கக்கூடிய வீடு அஞ்சு வீடு கொடுத்தா போகிறோங்கிற. அஞ்சு வீடு கொடுத்துட்டு பேசாமல் நிம்மதியாக இருக்கலாமே. ஆனால் ஊசி முன்ன நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதத்தோடு இருந்தானே. யாவத்கி தீக்ஷ்ணையா சூச்சியா வித்யே தக்கிரேன கேசவா தாவதப்பி அபரித்யாஜ்யம் பூமேர்ண பாண்டவான் பிரதி. அந்த லோபம், பணத்தில் இருக்கக்கூடிய பேராசை, மண்ணில் இருக்கக்கூடிய பேராசைதான் தட் ப்ரூவ் டு பி இஸ் அன்டூயிங். அதனால முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், சித்தத்தில் சுத்தி இல்லைனா நீ எவ்வளவு ஆராதனம் பண்ணாலும் அது பிரயோஜனப்படாது. நான் இதெல்லாம் சொல்கிற போது நினச்சிக்கிறது உண்டு. ராவணன்ட்டையோ ஹிரண்யகசிபுட்டியோ இல்லை சூரபத்மன்ட்டையோ இருந்த தபஸு நம்ம இடத்துல இல்லை. அவள் ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு தோஷம்தான் இருந்தது. அவ்வளோ பேருடைய தோஷமும் சேர்ந்து நம்ம இடத்துல இருக்குது. அவள்கிட்ட இல்லாத பல தோஷங்களும் நம்ம இடத்துல இருக்குது. பகவானாக பார்த்து கை கொடுத்து தூக்கி விட்டால் ஒழிய நாம் கரையிறதுக்கு நமக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்கோ. அதனால தான் பட்டத்திரி சொன்னார், ஐ கிருபாலய பாதயமாம், பரம கிருபையோட என்னை ரட்சிக்கணும், எனக்குன்னு யோகியதை கிடையாது. நீ ரட்சிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டா ஜெகதேக பத்திய உலகத்துக்கு முழுக்க நீ ஒரே பத்தியா இருக்க. ஏன் இவனை ரட்சிக்கிறேன்னு உன்னை கிராஸ் குவஸ்டின் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. யூ ஆர் தி அன்டிஸ்பியூட்டட் எம்பரர் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ். அதனால உன்னை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதுதான் நாராயண தீர்த்தனும் பரம கிருப்பிகா மாம்னு ஒரு கீர்த்தனை பண்ணேன். பரம கிருப்பிகாவை என்னை ரட்சிக்கணும், பகவானுடைய கிருப்பை தான் நமக்கு ரட்சை, வேற கதி இல்லை. ஆனால் பகவான் கிருப்பை பண்ணிட்டோம், நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய பிரயத்னம் சித்தத்தை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு. இதை சங்கவர்ஜிதகான்னு ஒரு வார்த்தை இருக்குது கீதையில் 11வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம். சங்கவர்ஜிதகாங்கிறதுக்கு ஆச்சாரியாள் பகவத்பாதாள் பாஷ்யம் பண்ணுற போது பத்னி புத்திரன் புத்திரி வீடு பணம் இந்த மாதிரி பல விஷயங்களில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை விடுறது தான் சங்கவர்ஜிதகா அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்க. அப்படி இருக்கிறவன் தான் பகவான்கிட்ட போய் சேர முடியும். இவ்வளவு தபஸ் இருந்து இவ்வளவு சிவபூஜை பண்ணி சாமகானத்தால் பரமேஸ்வரனை திருப்தி பண்ண ராவணன் மாற்றான் மனைவிகள் மேலே இருந்த மோகத்தால் அழிஞ்சு போயிட்டான். இதுதான் தெரிஞ்சுக்கணும், ஒரு தோஷமானது பெரிய ஒரு தபஸை அடியோடு அழிச்சுடுறது. ஒரு தோஷம் பெரிய கடுமையான தோஷமாக இருந்துட்டுனா அந்த தோஷம் அழிச்சுடுறது. அதனால சுவாமி என்ன பண்ணிவிட்டார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகிகமாக இருக்கக்கூடிய சம்பத்தெல்லாம் கொடுத்துட்டார், ஆனால் மோட்சத்தை மாத்திரம் கொடுக்கல. அது மனசு சுத்தமாக இருந்தாலும் மோட்சத்தை கிட்டக்க போக முடியாது. இவன் இந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து ஆஹா இந்த மாதிரி ஒரு போகம், இந்த மாதிரி ஐஸ்வர்யம் இவர் சொப்னத்தில் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. ஆஞ்சநேய சுவாமி சொப்னத்தில் முதற்கொண்டு இவருக்கு ராமத்தியானம் தான், வேற ஒன்றும் தெரியாது. ஆஹா சித்தின்னு சொல்கிறாளே, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள் சொல்கிறாள், இதுதானோ அது. சொர்க்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்யேயம் புரீபவேது சித்திர்மாயம் பராகி சாத்து இது அமன்யதமாருதிஹி. இப்படியெல்லாம் நினைச்சாராம். அங்கே ராத்திரி லேட் இந்த நைட் தேட போகிறார் இவர். பல இடங்கள் தேடிவிட்டுனா வந்திருக்கார் ராவணுடைய அந்த புறத்துக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி பெரிய விருந்து வச்சு
அவள்லாம் ஷார்ட் விட்டு ஷார்ட்டது அப்படி இப்படியே போட்டுவிட்டு அவனும் போய் தூங்கிட்டு இருக்கான். இந்த ஆகாரத்தில் இருக்கக்கூடிய வாசனைகள் தான் இவரை மூக்கை தொலைச்சி இங்கே தான் இங்கே தான் அழைக்கிற மாதிரி இருக்கு. ராவணன் இங்கே தான் இருக்கான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கான். சகந்தஸ்தம் மகாசத்வம் பந்துகு பந்துமிவோத்தமம் இதயே ஹீத்யுவாசேவ தத்ர யத்ர சராவணஹா. ரெண்டு விஷயம் இதில் தெரிஞ்சுக்கணும். ஆஞ்சநேயர் கொஞ்சம் கூட அதில் டிஃப்ளெக்ட் ஆகலைங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்திரியங்களில் நாக்கு ரொம்ப முக்கியமான இந்திரியம். நாக்கை ஜெயிச்சுட்டா எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி. ஜிதம் சர்வம் ஜிதே ரசேன்னு பாகவதத்தில் சொன்னேன். நாக்கை அடியோடு ஜெயிச்சிருக்கிறதுனால தான் இந்த வாசனை சாப்பாட்டு வாசனை மூக்கை பிடிச்சி இழுக்கிற பொழுது கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகலை ஆஞ்சநேய சுவாமி. ரெண்டாவது விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ராட்சசாலெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படியே போட்டுட்டு போயிருக்கான். இந்த ராட்சச சுபாவம் சாப்பிட்டா உடனே கையோடு ஒழிச்சு போட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விட்டு படுத்துக்கிறது தான் நம்ம மனுஷ சுபாவம். நல்ல குடும்பங்கள்ல அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் யாரோ மறுநாள் காத்தாலும் வேலைக்காரி யாரோ வந்து பண்ணிவிடுவாளே அப்படின்னு இருக்கப்படாது. நாம் சாப்பிட தெரிகிறதோனோ சாப்பிட தெரிகிற நீ பாத்திரம் தேக்கிறதுக்கு ரொம்ப பேர் அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு இருக்காத்துல வேலைக்காரி யாரோ வரா, நீ அந்த பாத்திரத்தை ஒழிச்சு போடுறது கூட முடியாமல் போயிடுத்துனாக்க ஒண்ணுமே முடியாம போயிடும் கடைசியில. அந்த பாத்திரத்தை நீ தேய்க்கல, யாரோ தேய்க்க போற, அதை எடுத்து வாஷ் ஏரியாவில் போய் தூக்கி போடுறதுக்காவது அதுவாது வணங்கணுமோனோ அப்படியே விட்டுட்டு பத்தோட அடுப்பில் விட்டுட்டு படுத்துக்கப்படாது. ஏன்னா அக்னிங்கிறது தெய்வம் பிராமணனுக்கு. இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல ஒரு வழக்கம் உண்டு, சமைச்சு முடிச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சுனாக்கா அடுப்பு அலம்பி விட்டு ஒரு இழை கோலம் போடுவாங்க அடுப்பு மேல. ஏன் போடுறான்னு போடக்கூடிய ஸ்திரீகளுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஏன் அந்த பழக்கம் வந்திருக்குனாக்க, இது அக்னிங்கிறது ஈஸ்வர ஸ்வரூபமோனோ பகவானுடைய சன்னதியில் கோலம் போடுற மாதிரி அந்த அடுப்பு அக்னியுடைய ஸ்தானமாக இருக்கிறதுனால அங்கேயும் கோலம் போடுறது யாரோ பெரிய அழகு தோணி இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷன்ஸ் விச் ஆர் ஸ்டில் சர்வைவ்டு அப்படின்னு சொல்லணும். அந்த சாப்பிட்ட பொருள் தான் அப்படி இப்படியே போட்டுட்டு போயிருக்கான். அந்த வாசனைகள் தான் பிடிச்சி இழுக்கிறதாம் ஆஞ்சநேயனை. எது போல நாள் மறுநாள் அன்னைக்கு கல்யாணம், முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சு இந்த சம்பந்தி விருந்துக்கு பொண்ணை பெற்ற அப்பா பிள்ளையுடைய தாயார் தகப்பனார் போய் திருப்பி திருப்பி ஒரு முறைக்கு நாலு முறையா கூப்பிடுவரையா சாப்பிட வாங்குவோன்னு பழைய காலத்துல அந்த மாதிரி பந்து பந்துமிவோத்தமம். இப்ப எல்லாம் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டா, அதனால இவனுக்கு சாப்பாடு கிடைக்கணுமா இவன் தான் முன்னாடி போய் முந்தி பங்கிக்கு முந்திக்கோன்னு போய் சாப்பிட்டு வரணும். இல்லைன்னா நான் எக்ஸாஜரேட் பண்ணல, எனக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. எங்கேயுமே சாப்பிட்றது இல்லை, ஆற்று ஆற்றுல ஆற்றுல தான் சாப்பிட்றது, வேறு எங்கேயும் சாப்பிட்றது இல்லை. அதனால தெரியாது. ஒரு இடத்துல ஏதோ ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர் அவருடைய பொண்ணு கல்யாணம் பண்ணார், நம்மளால் முடிஞ்ச அசிஸ்டன்ஸ் பண்ணலாம்னு அவரோட கூட இருந்தேன். ராத்திரி பார்த்தா ரிசப்ஷன் வச்சுட்டு ரிசப்ஷனுக்கு அப்புறம் மாப்பிளுக்கே சாப்பாடு இல்லை. ரிசப்ஷன் பாக்கி இருக்கிறவங்க நடுவில் சாப்பிட்டுட்டு வரா, ரிசப்ஷன் முடியும் மட்டும் அவன் இறங்க முடியலேருந்து அந்த இந்த டெக்கரேட்டட் சோஃபாலேருந்து இறங்க முடியல. கடைசியில் எங்கேயோ வெளியில் ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்தா அவனுக்கு என்ன ஏதோ சாப்பிட்டுட்டு போகிறான். அவன் ஆச்சாரமாக இருந்தவனாக இருந்தான் தான் சமப்பட்டுருப்போம். ஆனால் ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்துட்டு அந்த சாப்பாடு தீந்து போயிடுது அப்படிங்கிற பழைய காலத்தில் பங்கு விசாரிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். எல்லா ஐட்டமும் வந்ததா, எல்லா ஐட்டமும் வந்ததுனா உங்களுக்கு இஞ்சி ஊறுகாய் வந்ததான்னு கேட்கப்படாது. உங்களுக்கு வடை வந்ததா, பாயசம் வந்ததா, ஸ்வீட் வந்ததா, முக்கியமாக இருக்கக்கூடிய ஐட்டமாக கேட்கணும். சில அசர்கள் எதை உபச்சாரம் பண்ணுமோ அதை உபச்சாரம் பண்ணாமல் அந்த அந்த அருகிக்கு இஞ்சியே பிடிக்காது. அவர்கிட்ட போய் கேரளாவில் ஒரு சம்பிரதாயம், இஞ்சி கறின்னு ஒன்று பண்ணுவா. அது பண்ணால் ஆயிரம் கறிகா போட்ட மாதிரி சமம், ஆயிரம் கறின்னு சொல்லுவா. அதை போய் பிடிக்காதவருக்கு போய் உபச்சாரம் பண்ணிட்டு இருப்பா. நம்ம பக்கத்தில் வாழைத்தண்டி சேர்ந்தா ஆயிரம் கறிகா அப்படின்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு ஒரு ஐதீக்கியம் ஒன்று உண்டு. யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து பந்தி விசாரிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. அந்த மாதிரி பிள்ளையுடைய தாயார் தகப்பனார பொண்ணுடைய அப்பா அம்மா போய் திருப்பி திருப்பி சம்மதி விருந்துக்காக கூப்பிடுற மாதிரி இந்த வாசனையானது ஆஞ்சநேயனை கூப்பிடுற மாதிரி இருந்தான். பந்துகு பந்துமிவோத்தமம் இதயே ஹீத்யுவாசேவ தத்ர யத்ர சராவண. ஆஞ்சநேயனுக்கும் அந்த வாசனைக்கும் என்ன பாந்தவியம்? வாயு பகவானுக்கு கந்தவாகன் அப்படின்னு ஒரு பேர். கந்தம்னா வாசனை, அது நறுமணமாக இருக்கட்டும் துர்நாற்றமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாற்றம் தான். செந்தமிழில் நாற்றம் தான் பேர். இன்னைக்கு கலோக்கியலாக நாற்றம்னா துர்நாற்றத்தை தான் நாற்றம்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டாள் அப்படி யூஸ் பண்ணலை, நல்ல மனத்தையும் நாற்றம் தான் சொல்லியிருக்கார். பகவான் தரிச்சிருக்கக்கூடிய அந்த துளசிகாரத்திலேருந்து மனம் வரதான் நாற்றத்துழாய் முடி
நாரணன்னம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் அப்படின்னு ஒரு பாசம் திருப்பாவே தான் வருது. நாற்றத்துழாய் முடி, அதாவது மனம்னு அர்த்தம் நாற்றம் தான். அது நல்ல மனமாக இருந்தாலும் துர்நாற்றமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆர்டரானது வாஃப்ட் ஆகணும்னா காற்று சஞ்சாரம் இருந்தால் தான் அந்த வாசனையானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும். காற்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த வாசனையை கொண்டு போய் சேர்க்கறதுனால கந்தவாகன்னு வாயுக்கு பேர். நான் பல இடத்துல பரவதற்கு உங்கள் அப்பா தான் காரணமாக இருக்கார். நீ ஊரை விட்டு ஊர் வந்திருக்கே, உனக்கு ஆகாரம் இருக்கக்கூடிய இடத்த காட்டி கொடுக்குறேன்னு இந்த கந்தம் சொல்கிற மாதிரி சகந்தஸ்தம் மகாசத்வம் பந்து பந்துமிவோத்தமம் இதயே ஹீத்யுவாச்சே தத்ர யத்ர சரவணஹா. ராவணன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அந்த ராசனை பிடிச்சு ஆஞ்சநேயர் மூக்கை தொடச்சு இழுக்கிற மாதிரி இருக்கான். இதெல்லாம் பார்த்த பல ஸ்திரீகள் தங்களை மறந்த கோலத்தை தூங்கிட்டு இருக்காள் ராவனுடைய அந்தப்புறத்துல. இவாள்லாம் சாதாரண ஸ்திரீகளா இருக்க முடியாது. ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புண்ணியம் தீர்ந்து போன உடனே கீழே விழுந்து இந்த மாதிரி ஸ்திரீ ரூபத்தை தரிச்சிருக்கா போல் இருக்கு. யாச்சவந்தேம்பராத்தாராக புண்ணியசேஷ சமாவிருதாக இமாஸ்தாக சங்கதா கிருஷ்ணாக இதிமேனே ஹரிஸ்ததா பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய. உடனே ஒரு எண்ணம் தோணித்தான், இந்த ஸ்திரீகளையெல்லாம் ராவணன் அனுபவிக்கிற மாதிரி எங்க அம்மா சீத ராமனோடு சேர்ந்திருந்தாதானே அது உச்சிதமா இருக்கும். எதிர்திருஷி ராகவ தர்ம பத்னி பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய எதிர்திருஷி ராகவ தர்ம பத்னி இமாயதா ராட்சசராஜ பார்யாஹ சுஜாதமஸ்யேதி சாது புத்தேகே புனச்சசோ சிந்தகதார்த்த ரூபகாம் த்ருவம் விசிஷ்டா குணதோகி சீதா அதாயமஸ்யாம் கிருதவான் மகாத்மா லங்கேஸ்வர கஷ்டமனார்ய கர்மா. இந்த சீதையை போய் இப்படி கைது பண்ணி வச்சிருக்கானே ரொம்ப வருத்தப்பட்டு ஆர்த்த ரூபகா முகத்தை பார்த்தா ஆஞ்சநேயனுடைய துக்கம் தெரிஞ்சுதான். த்ருவம் விசிஷ்டா குணதோகி சீதா, குணத்துல பெண்மைக்கு இருக்கக்கூடிய சிறந்த பண்புகள்ல அழகுல உயர்ந்த சாரித்திரத்துல எல்லாத்திலையும் ரொம்ப சிறந்தவள் சீதை. அதாயமஸ்யாம் கிருதவான் மகாத்மா லங்கேஸ்வர கஷ்டமனார்ய கர்மா. அடுத்த சர்க்கத்துல ராவணனை பார்க்கிறார். ராவணன் பெருமூச்சு விட்டு தூங்கிட்டு இருக்கானா? எப்படி இருந்தான் ராவணன்? ஒரு கோட காலத்துல போய் கங்கையில யானை இறங்கிடுச்சு. வெளியில வரத்துக்கு லேசில மனசு வராது. யானை வாங்கறதுக்கு என்ன பண்ணுவா? ஜலத்துல விட்டு பார்ப்பா யானைய. அது ரொம்ப நாய் ஜலத்துல இருந்துட்டுனா வாங்க மாட்டான் அந்த யானையை. நான் யானையை வாங்கணும், அதுக்கு தீனி போடணும் போனோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது வாடகைக்கா அந்த யானையை எங்கேயோ அனுப்பலாம். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஏதோ வாடகை. எனக்கு அங்க போய் சுவாமி ஏதோ தூக்கிட்டு போனோம் ப்ரொசஷன்ல ஊர்வலத்துல, இது மாட்டில் ஜலத்துல படுத்துனா யாரு கலப்புறது? மனுஷனையே கலப்ப முடியல தூங்குறவன, யானையை போய் கலப்ப முடியுமா? அதனால ஜலத்துல ரொம்ப ஈடுபட்டு விட்டுனா அந்த யானையை காசு கொடுத்து வாங்க மாட்டேன். கங்கையில போய் கோட காலத்துல இறங்கின யானை வெளியில வரத்துக்கு மனசு இல்லாமல் இருக்கக்கூடிய யானையை போல தூக்கத்துல சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கானாம். மாஷராசி பிரதீகாசம் நிஸ்வசந்தம் புஜங்கவது காங்கே மகதி தோயாந்தே பிரவிஷ்டமிவ குஞ்சரம். ராசினா ஒரு பெரிய கும்பாட்சியா இருக்கக்கூடிய ஹீப்புக்கு தான் ராசின்னு பேர். மாசங்கிறது உளுந்து, உளுந்து மூட்டி அப்படி கொட்டினாமத்தம் இந்த கும்பாட்சி ஆட்டமா இருக்கு. அந்த முழு உளுந்து ஆட்டமா இருக்கானாம். மாசராசி பிரதீகாசம் கருணாகத்தை போல மூச்சு விட்டு இருக்கானாம். நிஸ்வசந்தம் புஜங்கபது காங்கே மகதி தோயாந்தே பிரவிஷ்டமிவ குஞ்சரம். ராவணனை பார்த்த உடனே ஒரு வேகம் வந்தது. சீதையை திருடிக்கொண்டு போன பரம துஷ்டன் இவன் தானே, இவன் தீர்த்துக்கிட்டுன்னு ஒரு வேகம் வந்தது. ரொம்ப சிரமப்பட்டு வேகத்தை அடைக்கின்றாளாம். ஐ மஸ்ட் நாட் எக்ஸீட் மை பிரீஃப். ராவணனை வதம் பண்ணுறதுங்கிறது ராமனுக்கு விட்ட காரியம், நாம் செய்யப்படாது அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு வேகத்தை அடைக்கின்ற ராவணன் பக்கத்திலேயே ஒரு ஸ்திரீயை பார்த்தாளாம். பார்த்தது ஆஞ்சநேயன்னு சொல்லலை, ஒரு வானரம் பார்த்ததுன்னுட்டாள் வால்மீகி. அவ நல்ல யௌவனத்தோட சாமுத்ரிகா லட்சணங்கள்லாம் பொருந்தினவளாக
ராஜலட்சணங்களோட திவ்ய ஆபரணங்கள் தரித்து பட்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்தின்னு படுத்துட்டு இருக்காள், பஞ்சனை ஏற்படுத்தின் இருக்காள். தாசாமேகாந்த விநியஸ்தே சயனாம் சயனே சுபே ததர்ஷரூப சம்பன்னாம் அபராம் சகபி ஸ்திரியம் குகுகு சகபிகி ஸ்திரியம் ததர்ஷா அப்படி விட்டாள். ஏன்னா அவசரப்பட்டு இவன்தான் சீதேன்னு ஒரு க்ஷணகாலம் அவசரமான ஒரு முடிவுக்கு வரப்போறார். அதனால்தான் ஆஞ்சனையன் பார்த்தார்னு சொல்லாமல் ஒரு வானரம் பார்த்ததுன்னு விட்டாள். இவள் தான் சீதேன்னு அவளுடைய ரூபத்தையும் யௌவனத்தையும் அழகையும் வச்சு தீர்மானம் பண்ணாளாம். தர்க்கயாமாச சீதே தீ, ஒரு ரூபத்தையும் யௌவனத்தையும் மாத்திரம் வச்சு ஒரு சீதேன்னு ஒரு ஸ்திரீயை தீர்மானம் பண்ண முடியுமா? தர்க்கயாமாச சீதே தீ ராஜலக்ஷண சம்பதா, ராஜலக்ஷணங்களை வச்சு தீர்மானம் பண்ணாள், ரூப யௌவனத்தை வச்சு தீர்மானம் பண்ணாள். ஒன்னே ரூப யௌவன சாலிபிகி பரம சந்தோஷப்பட்டு ஒரேடியா குதிச்சாராம். தர்க்கயாமாச சீதே தி ரூப யௌவன சம்பதா ஹர்ஷேன மகதா யுக்தா குரங்குகளுக்கு சந்தோஷம் வந்தா என்ன பண்ணுமோ அது பண்ணாலாம். வால் எடுத்து ஒரு முத்தம் குட்டிருந்தாள், பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பத்து மேல கிடுகிடுன்னு ஏறினாள், அங்கே இருந்து தொப்புன்னு குதிச்சாலாம். அஸ்போடயமா சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமா ஸ்தம்பான ரோகத்து நிபபாத பூமௌ நிதர்ஷகன் ஸ்வாம் பிரகிருதிங்கபீனாம். வானரத்துடைய சுவாவத்தை காட்டுட்டாரேன்னு வருத்தப்பட்டாள் வால்மீகி. நிதர்ஷகன் ஸ்வாம் பிரகிருதிங்கபீனாம். வானர சுவாம் எப்படி தெரிஞ்சது? ஒரு மரத்து மேலேயோ ஒரு கம்பத்திலேயோ ஏறதா இருந்தா மனுஷனும் வானரமும் ஒரே மாதிரிதான் ஏறும். ஆனா எப்படி ஏறினாலும் அதே மாதிரிதான் இறங்குவன் மனுஷன், வானரம் அப்படி இறங்காது, தொப்புன்னு குதிச்சிடும். தொப்புன்னு குதிச்சாருங்கிறதுனால்தான் ஸ்தம்பான ரோகத்து நிபபாத பூமு நிதர்ஷகன் ஸ்வாம் பிரகிருதிங்கபீனாம். ஒரு க்ஷணகாலம் மந்தோதரியை பார்த்து இவள் தான் சீதேன்னு ஏமாந்து போயிட்டாள் ஆஞ்சநேய சுவாமி. ஏமாந்து போகலாமா? ஆஞ்சநேயர் தான் ஆச்சாரியன்னு ஆரம்பத்தில் அவதாரிக்கையில் அவ்வளோ சொன்னேட ஆஞ்சநேயரை பற்றி, அவ்வளோ மகாமேதாவியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி, ஞானியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஒரு மந்தோதரியை பார்த்து இவள் தான் சீதேன்னு ஏமாந்து போகலாமோன்னாள். வாஸ்தவமா என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயருக்கு இது குறையில்லை. ஆஞ்சநேயருடைய பெருமைக்கு இன்னொரு ஒரு சான்றாக தான் இருக்கு. நம்ம தென்னாட்டு சம்பிரதாயம் எப்படின்னா, பிள்ளையார பிரம்மச்சாரியாகவும் முருகனை வெள்ளி தேவசேனா சமயத்தினாகவும் ஆராதிக்கிறது தான் நம்முடைய மரபு. சின்ன குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் பாட்டிகள்லாம் உட்காத்தி வச்சு கதை சொல்லுவாள். அதெல்லாம் இப்போ ஒரு சரித்திரத்தில் நடந்த சம்பவம் மட்டமாக இருக்குது, நமக்கே மறந்து போயிட்டு. நம்ம குழந்தையாக இருக்கிறது கூட நிச்சயமாக எல்லா குடும்பத்திலையும் நடந்திருக்கோம். சாயங்காலம் ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா இருட்டின உடனே ஒரு பெரிய பாத்திரத்தில் மோரிஞ்சா பசி வச்சுண்டு, ஒரு கச்சிட்டியில் வெத்த குழம்பு, இந்த பேரம்பேத்தி எல்லாம் வரிசையாக ஒரு 8 குழந்தைகளை வரிசையாக உட்காத்தி வச்சுண்டு, ஆளுக்கு 1 ரூபா சாதம், 1 சொட்டு வெத்த குழம்பு கையில் விடுவா. கதை சொல்லிகிட்டே இருப்பா, அது வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும். பாதியில் சின்ன குழந்தை ஏதாவது பாட்டி மடியில் படுத்து தூங்கி போயிடும். இதெல்லாம் இட் ஹஸ் நவ் டிஸப்பியர்ட் ஆல்மோஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாட்டிகள் இருக்கக்கூடிய குடும்பமே குறைஞ்சி போயிடுது, கதை சொல்ல தெரிஞ்ச பாட்டிகள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டா அப்படின்னு தான் இருக்குது. இப்போ ஆற்றுல வெத்த குழம்பு வைக்கிறதும் அதுவும் குறைஞ்சி போயிடுது. அதனால குழந்தைகளுக்கு இப்போ இந்த காலத்து குழந்தைக்கு முறிஞ்சா அந்த வெத்த குழம்பு தான் வேண்டாம், அவள் ஏதோ பிஸா கிஸா என்னமோ இந்த மாதிரி தான் வேணுங்கிறது இந்த குழந்தைகள்லாம். இந்த கல்ச்சரே அடியோடு ஒரு தலைமுறைக்குள்ளே அடியோடு மாறிப்படுது. அப்போ வெறும் சாத்தை மாத்திரம் ஊட்டி விடலை, கையில் போடலை, பசஞ்சு போடலை. எப்படி துருவனை பற்றி, பிரகலாதனை பற்றி, ராமாயணம், பாரதம், இந்த கதைகள்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கல்ச்சரல் ஃபீடிங்காகவும் இருந்தது. இன் அடிஷன் டு தி ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஃபீடிங், கல்ச்சரல் ஃபீடிங் இருந்தது. அந்த ஃபீடல் தான் இப்போ நின்று பிடித்து. அதனால தான் சாப்பாடு மாத்திரம்தான் உள்ளே போய் உடம்பு தான் இப்போ புஷ்டியாக இருக்கே தவிர, மனசை திடப்படுத்தக்கூடிய, கேரக்டரை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய அம்சங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி பிடித்து. அப்போ கதை சொல்கிறது இப்படி ஒரு கதை சொல்லுவாள். பிள்ளையாருக்கு மாத்திரம் ஏன் கல்யாணம் ஆகலை, அதுக்கு ஒரு கல்யாணம் ஏன் பண்ணலைங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவார். அவர் பல இடத்துல இருக்கார், 4 தெருக்கள் சந்திக்கக்கூடிய நாச்சந்தியில் இருக்கார்.
கோவில்களில் மாத்திரம் இல்லை, வெளிப்பிராகாரத்திலையும் இருப்பார், அரச மரத்தடியில் இருப்பார். இப்போ லேட்டஸ்ட் அவதாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வாசலெல்லாம் இருக்கார். இப்படி பல இடங்கள்ல இருக்காரு. ஏன் காத்துருக்கார்? பார்வதிக்கு போல ஒரு பெண் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உட்கார்ந்து இருக்காரு. இனி மட்டும் பெண் கிடைக்கல, அதனால தான் கல்யாணம் ஆகலேன்னு பேரம்பேத்திக்கு பாட்டிகள்லாம் அந்த காலத்தில் கதை சொல்லுவார். சரி, கதை சாப்பிட்டோம், கேட்டுட்டே இருந்தோம், ஏதோ மோர்ஞ்சா சாப்பிட்டோம், தூங்கி போயிட்டோம், பாட்டி முடிக்கிற அந்த காலமெல்லாம் ஓடி போயிடுத்து. ஆனால் வாட் இஸ் தி ஸ்பிரிட் பிஹைண்ட் இட்ங்கிறத கொஞ்சம் வயசானப்புறம் யோசனை பண்ணி பார்க்கணும். 7 வயசுல 8 வயசுல இதெல்லாம் புரியாமல் இருந்தால் கூட, ஏதோ பாட்டி சொல்கிறா கதையை மாத்திரம் கேட்டுட்டு போனால் கூட, 70 வயசு 60 வயசும் அப்படி இருக்கப்படாதோ யோஜனை பண்ணி பார்க்கணுமோனோ. இவ அப்பாவுக்கு ஒரு பார்வதி கிடைச்சாள், மாமாவா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு ஒரு மகாலட்சுமி கிடைச்சாள், தம்பியான முருகனுக்கு வெள்ளி தேவசேனை 2 பத்னிகள் கிடைச்சா, இவருக்கு மாத்திரம் உலகத்தில் ஒரு பெண் கிடைக்கலையா, விவாகம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெண் கிடைக்கலையா? அதில் கீ வேலை என்னன்னா, பார்வதியை போல பெண் கிடைச்சா விவாகம் பண்ணிக்கிறேங்கிற பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் பார்வதியா தாயாராக பார்த்து விட்டா எப்படி மனைவியா அப்படி பார்க்க முடியும், எப்படி விவாகம் பண்ணிக்க முடியும்? ஒரு கிரகஸ்தனுக்கு தன் பத்னியை தவிர வேற எந்த ஸ்திரீயா இருந்தாலும் இந்த பாவம் தான், ஒன்றும் தாயாராகவோ சகோதரியாகவோ வயசை பொறுத்து புத்திரியாகவோ அப்படிதான் பார்க்கணும். மீதி 3 ஆசிரமங்கள்லையும், பிரம்மச்சரிய ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சன்னியாச ஆசிரமத்தில் எந்த ஸ்திரீயை பார்த்தாலும் இப்படிதான் தாயாராகவோ சகோதரியாகவோ தான் பார்க்கணும். அதனால ஆஞ்சநேய சுவாமி நைஷ்டிகம் பிரம்மச்சாரி, அவர் எந்த ஸ்திரீயும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டார், தூரத்துல இருந்தால் பார்ப்பார், கர்சரி கிளான்ஸாக தான் இருக்கும். அதுவும் சீதையை தேடணுங்கிறதுக்காக, சீதையை தேடுறதுக்கு வேற வழி கிடையாது, ஸ்திரீகள் மத்தியில் தான் தேடி காணும், பின்னாடி ஸ்லோகம் இருக்கு. உத்து பார்க்க மாட்டார், உத்து பார்க்காததுனால மந்தோதரிய சீதையை நினைச்சு ஒரு க்ஷணம் ஏமாந்து போயிட்டார். வாட் அப்பியர் டு பி a drawback on the part of Anjaneya turns out to be another feather in his already studded cap on deeper introspection. அவருடைய பிரம்மச்சரியத்துக்கு ஒரு பெரிய பிரமாணமான இது இருக்கு. இருந்தாலும் மகா புத்திமானா இருக்கிறதுனால சம்ஸ்காரம் ரொம்ப வசந்ததா இருந்ததுனால அடுத்த க்ஷணமே இவள் தான் சீதையை நினைச்சு ஒரு க்ஷணகாலம் ஏமாந்து சந்தோஷப்பட்டு ஸ்தம்பத்தேறி குதிச்சு எல்லாம் பண்ணாரோனோ, கொஞ்சம் ஆடினார், கொஞ்சம் பாடினார், எல்லாம் பண்ணார், அடுத்த க்ஷணமே அந்த எண்ணத்தை தூக்கி எரிஞ்சாராம். அவதூய சதம் புத்திம் பபூமாவஸ்திதஸ்ததா, மறுபடியும் யோஜனை பண்ணாளாம், ஆஹா சீதையா இருக்க முடியாது, ஜகாம மகதீம் சிந்தாம், மறுபடியும் பெரிய கவலை அடைஞ்சாளாம். பபூவாவஸ்திதஸ்ததா ஜகாம மகதீம் சிந்தாம் சீதாம் பிரதி மகாகபிகி நான்யம் நரமுபஸ்தாதும் சுராணாமபி சேஷ்வரம் நகி ராம சமக்கச்சித் வித்யதேத் தசேஷ்வபி. தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய தேவேந்திரனா இருக்கட்டுமே, ராமனை விட்டுட்டு வேற ஒரு அந்ய புருஷனை எங்க அம்மா சீதை மனசால கூட ஸ்மரிப்பளா, ராமனுக்கு நிகரா உலகத்துல வேற ஒரு புருஷன் உண்டா, ராமனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சீதைக்கு பஞ்ச நேரம் படுக்க தோணுமா, தூக்கம் வருமா, வஸ்திரம் பட்டு வஸ்திரத்தை உடுத்திக்க தோணுமா, ஆபரணங்கள் தரிக்க தோணுமா, சந்தனம் பூசிக்க தோணுமா, போகத்தை அனுபவிக்க தோணுமா? நராமேன வியுக்தாசா சொத்து மர்கதி பாமினி நபோக்தும் நாப்பியதங்கர்த்தும் நபானம் உபசேவிதும். இவ சீதையா இருக்க முடியாது, அந்த எண்ணத்தை பிடிக்க தூக்கி எறிஞ்சுட்ட, மறுபடியும் வேற ஒரு கவலை வந்து விட்டான் மனசுல. இத்தனை ஸ்திரீகள் தங்களை மறந்து தூங்கின்னு இருக்கக்கூடிய கோலத்தை பார்க்கும்படியா நேர்ந்து விட்டே, நம்முடைய பிரம்மச்சரிய தர்மத்துக்கு அதனால பங்கம் வருமோன்னு யோஜனை பண்ணாள். ஜகாம மகதீம் சிந்தாம் தர்மசாத்வசங்கிதா, அடுத்த க்ஷணம் தன்னையே தேர்த்தி கொண்ட, இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் பார்த்தேன்னு வாஸ்தவம் தான், ஆனா இவாளை பார்த்ததுனால என் மனசுல எந்த விதமான தகாத எண்ணமும் வரல, இந்திரியங்கள் நல்ல காரியத்திலேயோ கெட்ட காரியத்திலேயோ பிரவர்த்திப்பதற்கு மனசுதான் காரணம், என் விஷயத்துல அந்த மனசும் நன்னா அடங்கியிருக்கு. மனோகிகே துஸ்ஸர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபசு அவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திதம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப பேர் என்ன சொல்ற,
இங்கே சுத்தமாக இருந்தால் போதும் சார், வெளியில் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் திஸ் எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறா. சாஸ்திரம் ஒத்துக்கிறது இங்கே சுத்தமாக இருந்துட்டால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நான் இங்கே சுத்தமாக இருக்கேன்னு ஒருத்தன் மாறுதட்டி சொல்கிற பொழுதே அவனுக்கு அங்கே சுத்தி இல்லைன்னு எடுத்தேன். இந்த மார்பை தட்டுற போதே ஈகோ இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுத்தேன். அண்ட் ஈகோ இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பொல்யூட்டன்ஸ் ஆஃப் மென்டல் பியூரிட்டி. இது ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரியவாள்லாம் எனக்கு சித்த சுத்தி இல்லை இல்லைன்னு கதறி இருக்கா, பகவானுடைய சரணத்தை பிடிச்சுன்னு கதறி இருக்கா. பரமேஸ்வர அவதாரமாக ஒன்று ஸ்ரீதர ஐயாவாள், என் மனசு ரொம்ப அழுக்காக இருக்கு, அழுக்காக இருக்கக்கூடிய மனசில் நீ உள்ள வந்து அதை சுத்தம் பண்ணணும், அழுக்கு வெளியில் போகட்டும் அப்புறமா நான் வரேன்னு சொல்லப்படாது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால், பரமேஸ்வரனால் ரிபட் பண்ண முடியாத ஒரு வாதத்தை சொல்லிவிட்டார். பழைய காலத்தில் காமராலேன்னு இருக்கும் கிரகங்களில், வேண்டாத ஓட்ட உடச்செல்லாம் போட்டு பூட்டி வச்சுருப்பார், அதில் ஒன்றும் லைட் இருக்காது. அதில் ஏதோ ஒரு பொருளை தேடி எடுத்துன்னு வரணும்னா ஒரு தீபத்தை ஏற்றுன்னு போனால், அந்த காலத்தில் தீபம், இந்த காலத்தில் ஒரு டார்ச் எடுத்துன்னு போனால் எங்கே இருக்குன்னு தெரியும். அந்த தீபம் என்னைக்கையாவது சொல்லியிருக்கா, உள்ளே இருக்கக்கூடிய இருட்டு வெளியில் போகட்டும் அப்புறம் நான் உள்ளே வரேன்னு தீபம் சொல்லியிருக்கா, அழுக்கு வெளியில் போகட்டும் நான் வரேன்னு நீ சொல்லப்படாது பரமேஸ்வரான. மாலின்ய ஷாலின்ய பிமானசேமே விஷப்பிரபோ தச்ச விதேகி சுத்தம் திபோ கிருகே கிம் திமிரோ பருத்தே நாயாதி தற்கின்ன பரிஷ்கரோதி. மாலின்ய ஷாலினி, ஒரே அழுக்காக இருக்கக்கூடிய மனசில் நீ வரணும்னு ஐயாவாள் பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஐயாவாள் சொன்ன. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நடுநாயகமாக நிற்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர், நாதயாமுன மத்தியமாம்னு சம்பிரதாயத்தில், லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு அவளுடைய ஸ்லோகம். நாதங்கிறது நாதமுனிகள், யாமுனாச்சாரியர்னு சொல்ல வந்தவர் ஆள வந்தார், நாதமுனிகளுடைய பேரனவர் ஆள வந்தார். அவர் வாதத்தில் ஒரு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தான வித்வான ஜெயிச்சுட்டார். இவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் தான் ஜெயிக்க போறார் அப்படின்னு மகாராணிக்கு தோணிப்பெடுத்து பிரிமானிஷன் இருந்துட்டு தான் நினைச்ச மாதிரியே அவர் ஜெயிச்சு விட்டாருன்றதால அவருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து ஆள வந்தவர்ன்றதுனால்தான் ஆள வந்தார்னு பேர் வந்து, யாமுனாச்சாரியர்னு பேர் அவருக்கு. அந்த ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னம்னு ஒன்று பண்ணியிருக்கார். அந்த ஸ்தோத்திர வாஸ்தவமாகவே ஸ்தோத்திர ரத்னம் தான் அது. அதில் ஒரு ஸ்லோகத்தை சொன்னால், ஆயிரக்கணக்கான அபச்சாரம் பண்ணிவிட்டேன், சம்சாரமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் உள்ள விழுந்து திண்டாடி சிரமப்பட்டு இருக்கேன், கதியற்றவனாக இருக்கேன், ஆனால் ஒன்றே ஒன்று, நான் உன்னை சரணாகதி பண்ணிவிட்டேன், என்னை நீ தடுத்து ஆட்கொண்டு உன்னை சேர்ந்தவனாக நீ பண்ணிக்கணும். அபராத சகஸ்ரபாஜனும் பதிதம் பீம பவார்ண போதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபஜா கேவலம் ஆத்மசாக குரு. தான் மீட்டி கொண்டிருந்த தம்பூராவோட செப்பலாக்கட்டையோட வைகுண்டம் கலந்து போனவர் துக்காராம சுவாமிகள். அவர் எனக்கு யோகியதே இல்லை, பதித்தமி பாபி சரண ஆலோத்துஜன்னு பாடினார். நான் பரம பாவன் பதிதனா இருக்கிறவன், பாபி உன் சரணமே கதின்னு வந்திருக்கேன். முருகனுடைய அனுகிரகத்தை விசேஷமாக அடைஞ்ச அருண்கிரிநாதர் 1000 திருப்புகள் தான் இன்னைக்கு உலகத்தில் கிடைச்சிருக்கு. மொத்தம் அவர் ரச்சனை பண்ணது 16000 திருப்புகள்னு பெரியவாள்லாம் சொல்லுவார். இதை தவிர கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இதெல்லாம் ஓரளவுக்கு பிரசித்தமாக ஜனங்களுக்கு தெரியும். தெரியாத விஷயங்கள் வேல் மாறம், அப்புறம் மயில் விருத்தம், வேல் விருத்தம், இப்படிகள்லாம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் வாயிலேயே நுழையாது, ரொம்ப அபூர்வமாக அது எல்லாத்தையும் சேர்த்து திருப்புகள் புஸ்தகத்தோடு சேர்த்து பப்ளிஷ் பண்ணிருக்கா. அப்படி முருகனுடைய அனுகிரகத்தை பிரத்யட்சமாக அடைஞ்ச அருணிநாதர், எனக்கு யோகியதே இல்லை உன் அனுகிரகத்தை பெறத்துக்குங்கிறார். ஆதாரமில்லேன் அருளை பெறவே அப்படின்னா, இந்த மகான்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கிற பொழுது அவளுடைய பாத தூளிய கூட அணுகிறதுக்கு யோகியதை இல்லாத நாம மனசு சுத்தி ஆயிடுச்சுன்னு நாம சொன்னால் அதை போல ஒரு பெரிய ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிடியூஷன் வேற ஒன்று இருக்க முடியாது. வி ஆர் ஒன்லி சீட்டிங் அவர் செல்ஸ். அதனால மனசு சுத்திங்கிறது பெரிய விஷயம். மனசு ஒத்தனுக்கு சுத்தமாக இருந்தா இந்திரியம் தப்பான காரியமே பண்ண முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திரியத்தால் தப்பு பண்ணிவிட்டு நான் மனசால சுத்தமாக இருக்கேன்னு சொல்றது அயோக்கியத்தனமான பேச்சு. ஏன்னா மனசு தான் இந்திரியத்தை தூண்டி விடுறது, நல்லதோ கெட்டதோ செய்யறதுக்கு தூண்டி விடுறது. இந்திரியத்தால் சுத்தமாக இருந்து மனசால் அழுக்காக இருக்கலாம், இட் இஸ் பாசிபிள். யூ மே நாட் ஃபிசிக்கலி டூ சம்திங் ராங், மனசானது தப்பான விஷயத்தை நினைக்கலாம்,
ஆனால் வைஸ் வர்சா தி கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இந்திரியத்தால் ஒருத்தன் சுத்தமாக இல்லாமல் மனசு சுத்தமாக இருக்கேன்னு சொன்னால் சரியில்லை. என்னுடைய விஷயத்தில் ஆஞ்சநேயர் நினைக்கிற என் விஷயத்தில் அந்த மனசும் அடங்கியிருக்குங்கிற, மனசு அடங்கியிருக்குன்னு சொன்னால் போகாது, மனசும் அடங்கியிருக்கு. மனோகிகே துஸ்ஸர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபசு அவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திதம். நன்னா அடங்கியிருக்கு. வியவஸ்திதம் சுவ்யவஸ்திதம். ஸ்திரீகளை தேடணும்னா ஸ்திரீகள் மத்தியில் தான் தேடணும். ஸ்திரியோகி ஸ்திரீஷு திருஷ்யந்தே சர்வதா பரிமார்கணே. இந்த ஸ்திரீகளுக்கு நடுவில் தேடலைன்னா சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வந்திருக்குமே ஆனால் ஒரே ஒரு காரணத்தால் வந்திருக்கலாம். பரதாராபிகமனம் பண்ண பாபியான ராவணனை நான் பார்த்தேனே, ராவணனை பார்த்ததுனால என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் வரலாம், ஸ்திரீகளை பார்த்ததுனால வராது. பரதாராவரோதஸ்ய ராவணஸ்ய நிரீக்ஷணம் இதம் கது மமாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. பரதாராவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீக்ஷணம் இதம் கது மமாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. இப்படிகளெல்லாம் தேடி பலவாறு மனசானது ஆடிப்பேருக்கு. ஒரு பக்கத்தில் நினைக்கிற பொழுது தைரியத்தை இழக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறார். எதை வேணால் இழக்கலாம் ஒரு மனுஷன், தைரிய லட்சுமி இழக்கப்படாது. தைரியம் இருக்கிற மட்டும் யூ கேன் ஆல்வேஸ் புல் யுவர் செல்ஃப் அப் பை தி பூட் ஸ்ட்ராப்ஸ். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக கரோதி சபலம் ஜந்தோஹோ கர்மயத்தத் கரோதி சஹ தஸ்மாத் அனிர்வேதகரம் யத்னம் சேஷ்டேகமுத்தமம். பலவிதமான ஸ்திரீகளை பார்த்தாலாம் அங்கே, ஆனால் சீதி மாத்திரம் பார்க்க முடியலையாம். ராஹாட்சஸ்யோ விவிதாகாராக விரூபா விகிருதாஸ்ததா திருஷ்டா ஹனுமதா தத்ர நதுசா ஜனகாத்மஜா. ரொம்ப ரூபவதிகளாக இருக்கக்கூடிய வித்யாதர ஸ்திரீகளை எல்லாம் பார்த்தாளாம். அவள்லாம் ரூபேண அப்ரதிமா லோகே வரா வித்யாதர ஸ்திரியா திருஷ்டா ஹனுமதா தத்ர நதுராகவநந்தினி நாககன்யாஹ வராரோஹாஹ பூர்ணச்சந்திர நிபானனாக திருஷ்டா ஹனுமதா தத்ர நசீதா தனு மத்தியமாக. ரொம்ப பலாத்காரமாக எத்தனையோ ஸ்திரீகளுக்கெல்லாம் அவாவா ஸ்தானத்திலேருந்து அபரணம் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கான் ராவணன். சம்ஹிருத்ய ராட்சசேந்திரேண நாககன்யாக பலாத்ஹிருதாக திருஷ்டா ஹனுமதா தத்ர நசா ஜனகநந்தினி. இப்படி பல ஸ்திரீகளை பார்த்து சீதையை மாத்திரம் பார்க்காமல் ஆஞ்சநேய சுவாமி ஒரு க்ஷணகாலம் ரொம்ப வருத்தப்பட்டாராம். மகா புத்திமானாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயனும் விஷாதத்தில் முழுகி போயிட்டார். நேர வால்மீகி சோபனிஷன்ஸ்தான் ஸ்திரீயா சர்வாக பஷ்யன்ஸ்தான்யாக சோபஷ்யன்ஸ்தாம் மகாபாகாம் பஷ்யன்ஸ்தான்யாக வரா ஸ்திரியா விஷசாத முகுர்தீமானி ஹனுமான் மாருதாத்மஜா. பலவிதமான எண்ணங்கள் மனசில் விஸ்வரூபம் எடுத்து ஆடுறது. சீதையை ராவணன் கொண்டு வர பொழுது கீழே ஒரே ஜலமயமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்தை பார்த்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பளோ, சீதைக்கு உயிருக்கு ஆபத்து வந்திருக்குமோ, இல்லை சீதைக்கு உயிருக்கு ஆபத்து வரும்படியாக ராவணன் ஏதாவது ஒரு பெரிய கொடுமையை இழைச்சிருப்பனோ, சீதைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட்டு நான் திரும்பி போய் ராவன்கிட்ட சொல்ல முடியுமா, இல்லை நான் லங்கை முழுக்க தேடி பார்த்துட்டேன்னு சீதையை பார்க்க முடியலேன்னு போய் சொன்னாலும் நீ பார்க்க முடியலன்னா சீதை உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். உயிரோடு இருந்தால் எப்படியாவது நீ சீதையை பார்த்துருப்ப, நீ பார்க்க முடியலன்னா சீதை உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். சீதையில் நான் அந்த வாழ்வு எனக்கு வாழ்ந்தான்னு சுவாமி உயிரிழந்துடுவார். சுவாமியை பார்த்த உடனே சுவாமி உயிரிழந்துட்டார்னா லக்ஷ்மணும் உயிரிழந்துடுவான். இதை பார்த்து சுக்ரீவன் அங்கதன் அங்கே இருக்கக்கூடிய ருமை தாரை முதலிய வானர ஸ்திரீகள் எல்லாருமே உயிரிழந்துடுவேன். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பரதனும் சத்ருக்னனும்
கௌசல்ய முதலி தேவிகள் எல்லாரும் உயிரிழந்துடுவார். தன்னுடைய அருமை பெண்ணும் மாப்பிளையும் உயிரிழந்துட்டால் தெரிஞ்ச உடனே ஜனகரும் உயிரிழந்துடுவர். நான் திரும்பி போய் என் பிரபுவிடத்தில் சீதையை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு தகவல் சொல்லி, மூணு வம்சங்கள், சூரிய வம்சமும் கிஷ்கிந்தேயர் இருக்கக்கூடிய வானர வம்சமும் மிதுலேயர் இருக்கக்கூடிய ஜனகருடைய சந்திர வம்சமும் மூணு வம்சங்கள் அழிஞ்சு போவதற்கு காரணமாக போகிறதா? சரி, நான் திரும்பி போய் சொல்லாமல் இருந்துவிட்டா என்ன ஆகும்? ஆஞ்சனின் போனவன் திரும்பி வரலையே, போன காரியம் பதிக்கல போல் இருக்கு. சபதமாக இருந்தால் வந்து சொல்லியிருப்பன், காயாப்பு எடுத்துங்கிறதுனால தான் வந்து சொல்லலை போல் இருக்கு. ஆஞ்சனேனாலேயே பார்க்க முடியலன்னா சீதை இல்லைன்னு அர்த்தம். உயிரோடு இருந்தால் எங்கே இருந்தாலும் எந்த மூலப்பொருட்கள் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவான் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் திரும்பி வரலன்னா சீதையை பார்க்க முடியலன்னு அர்த்தம், சீதை உயிரோடு இல்லைன்னு அர்த்தம்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமி உயிரிழப்பால் பகவானை பின்தொடர்ந்து லக்ஷ்மணனும் வானர வம்சம் முழுக்க, அயோத்தியில் இருக்கக்கூடிய ராஜவம்சம் முழுக்க, மிதிலையில் இருக்கக்கூடிய வம்சம் முழுக்க எல்லாம் அழிஞ்சு போயிடுமே, நான் திரும்பி போய் சீதையை பார்க்க முடியலேன்னு சொன்னாலும் ஆபத்து, சொல்லாமல் இருந்தாலும் ஆபத்து. நிவேத்யமானே தோஷஸ்யாத், தோஷஸ்யாத் அனிவேதனே. சரி, உயிரிழந்துடலாமோ நினைச்சார், ஆத்மஹத்தியை பண்ணிக்கப்படாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உயிரோடு இருந்தால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மங்களம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உயிரிழந்துட்டா அந்த வாய்ப்பு அடியோடு போயிடுறது. வினாசே பகவோ தோஷாக ஜீவன் பத்ராணி பஷ்யதி. ரூபத்தை மாத்துண்டு இங்கேயே இருந்துள்ளாமா? யாராவது வேற ஒரு தூதனை அனுப்பிச்சு வச்சாருன்னா சுவாமி, நான் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ பழங்களை சாப்பிட்டு பேசாமல் இருந்துள்ளாருன்னா, நீங்கள் கல்லுகுண்டா உட்கார்ந்துட்டு இருக்கியே ஆஞ்சனையா, உன்னுடைய ஆகமனத்துக்காக பிரபு எத்தனை நாளாக ஏங்கி காத்திருந்தால் தெரியுமா? சீதையை பார்க்க முடிஞ்சுதா இல்லையான்னு ஒரு வார்த்தை திரும்பி வந்து சொல்லப்படாதா அப்படின்னு வேற ஒரு தூதன் வந்து நம்மளை கேட்டால் அவருக்கு எந்த முகத்தோடு பதில் சொல்லுவோம் தெரியலையே. நம்மளை அடையாளம் தெரியாதபடி தீட்சையை வளர்த்துண்டு ரூபத்தை மாற்றிட்டு இருந்துள்ளாமா? இப்படி பலவிதமான எண்ணங்கள் மனசில் தோணுறது. சீதை உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியாது. நாலு விரக்கட அகலமாக இருக்கக்கூடிய இடம் கூட ராவனுடைய அந்தப்புறத்தில் ஆஞ்சனையன் தேடாமல் விட்ட இடம் கிடையாதாம். சதுரங்குலமாத்ரோபி நாகாவகாசஸ்ய வித்யதே ராவணாந்தப்புரே தஸ்மின் எம் கபிர்ன ஜகாமசா. இப்படி பலவாறு யோஜனை பண்ணிட்டு இருக்கிற போது பகவான் தடுத்து ஆட்கொண்டான். அது மட்டும் கண்ணுக்கு தெரியாத அசோகவனம். அப்ப ஆஞ்சநேயருடைய கண்ணுக்கு தெரியறது இந்த சீதி, இது மட்டும் நாம அசோகவனத்துல தேடல, நிச்சயமா இங்க சீதி இருக்க போறாள்னு ஒரு நம்பிக்கை மனசுல ஏதோ ஒரு பிரீமானுஷன் தோணுறது. அசோகவனிகாச்சேயம் திருஷ்யதே யா மகாத்ருமா இமாம் அபிகமிஷ்யாமி நஹீயம் விசிதாமயா. ரொம்ப பேருக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம். முதல் முறை சீதைக்கா தேடுற போது சீதை கண்ணில் தென்படலை, ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணாததுனால ஆஞ்சனனுக்கு சீதை கண்ணில் தென்படலை, நமோஸ்துரமாய ஸ்லோகத்தை சொன்னப்புறம்தான் அசோகவனம் கண்ணுக்கு தென்பட்டுதுன்னு ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருக்கா. வால்மீகி அப்படி சொல்லலை. 13வது அத்தியாயம் 56வது ஸ்லோகம் அசோகவனம் கண்ணுக்கு தென்படுறது. 60வது ஸ்லோகம் 4 ஸ்லோகம் தாண்டி தான் அந்த நமோஸ்துராமாய என்ற ஸ்லோகம். ஆஞ்சநேயன் தான் எப்போதும் ராமத்தியானத்தில் இருக்காரு. அவர் தனியாக ராமனை நினைக்கணும், நமஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் உண்டா? முதல்ல ஒரு முறை தேடி கண்டுபிடிக்க முடியலை, அசோகவனம் கண்ணுக்கு தென்பட்டுது. உடனே நினைச்சாராம், இந்த அசோகவனத்தில் உள்ள பிரவேசம் பண்ணி ராட்சசால் எல்லாரையும் நிகிரகம் பண்ணி எங்கள் அம்மா சீதையை ராமனோட சேர்த்து வைக்க போறேன், தவம் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி தேவர்கள்லாம் தபஸுடைய சித்திங்கிற பலத்தை கொடுப்பாளோ அந்த மாதிரி, ஹத்வா துராட்சசன் சர்வானு இக்ஷ்வாகு குல நந்தினீம் சம்பிரதாஸ்யாமி ராமாய யதா சித்திம் தபஸ்வினே. இந்த சம்பிரதாஸ்யாமிங்கிறது ரொம்ப ரொம்ப ரசம். தாஹாஸ்யாமி பிரதாஸ்யாமி சம்பிரதாஸ்யாமி ராமாய. முதல்ல இந்த சீதை பூமியிலேருந்து ஏற்பட்டாள். பூமாதேவியே ஜனகருக்கு கொடுத்த மாதிரி இருந்தது தாஸ்யாமி. அப்புறம் அக்னிசாட்சியமாக சீதையை விவாகம் பண்ணி கொடுக்குற போது கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தார் ஜனக மகாராஜா பிரதாஸ்யாமி. இப்போ மறுபடியும் சீதையை ராமனோடு சேர்த்து வைக்கிற போது சம்பிரதாஸ்யாமி ராமாய யதா சித்திம் தபஸ்வினே. இந்த அசோகவனத்தில் பிரவேசம் பண்ணுறதுக்கு பின்னாடி தன் பிரபு ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சீதாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு நினச்சி அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ண,
கண்ணில் பாஷ்பம் அப்படியே மல்கி நிற்கிறது, சரீரத்தில் ரோமாஞ்சம், கத்கதமான கண்டத்தோடு உரத்த குரலில் விரோதியான ராவணனுடைய ராஜ்யத்தில் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் இன்னும் பல தெய்வங்களுக்கு நமஸ்காரம் என்றாள். மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி, நமோஸ்து ராமாய சதக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானி தேவ்யஹ நமோஸ்து சந்திரகமருத்கிணேப்யஹ. ராமனுக்கும் சீதைக்கும் தனித்தனியாக நமஸ்காரம் பண்ணிருக்கேன். தனித்தனியாக நமஸ்காரம் பண்ணா தனித்தனியாக தான் அவளை தரிசனம் பண்ண முடியாது இருக்கும் போல் இருக்கு. சேர்த்து பார்க்கணும்னா சேர்த்து நமஸ்காரம் பண்ணும்னு ஒரே ஸ்லோகத்தில் பூர்வார்த்தத்தையே ரெண்டு பேருக்கு சேர்த்து நமோஸ்து ராமாய சதக்ஷ்மணாய தேஹேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. ராமனுக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்ணா போராது, பகவத் கிருப்பையோட பாகவத கிருப்பை வேணும். அதனால லக்ஷ்மணனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாகவதோத்தமனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம். நமோஸ்து ராமாய சதக்ஷ்மணாய, அதுவா ராமனும் லக்ஷ்மணனும் நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரீதியில் பம்பா நதி தீரத்தில் தற்செயதா என் கண்ணுக்கு பின்னாடி தெய்வங்கள் எப்படி வந்து தரிசனம் கொடுத்தாளோ அந்த மாதிரி சீதையும் என் கண்ணுக்கு பின்னாடி வந்து நிற்கட்டுமேனு பிரார்த்தனையோட நமோஸ்து ராமாய சதக்ஷ்மணாய தேஹேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. ஜனகநந்தினியா இருக்கக்கூடிய சீதைக்கு நமஸ்காரம். சீதைங்கிற வார்த்தை இல்லை, தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. ஜனக மகாராஜா யாகத்துக்கு பூர்வாங்கமா சொர்ண கதப்பை எடுத்து பூமியை உழுதுன்னு இருக்கிற பொழுது அந்த கதப்பை ஒரு பெட்டியில் இடிச்சு அந்த பெட்டிக்குள்ள சீதை அயோனிஜியா ஜனகருக்கு எப்படி கிடைச்சாலோ, எதிர்பார்க்காத ரீதிகள் எப்படி கிடைச்சாலோ அது மாதிரி எதிர்பார்க்காத ரீதிகள் என் கண்ணுக்கு முன்னாடி தரிசனம் கொடுக்கட்டுமே. தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, அந்த தேவிக்கு நமஸ்காரம் நாள். அவதான் சாட்சாத் பரதேவதை. அவ தன்னை காட்டி கொடுக்கணும்னு ஒரு ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சால் ஒழிய நானா நினைச்சதுனால அந்த தேவியை பார்த்துட முடியுமா? தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானி தேவ்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. நமோஸ்து ருத்ரேந்திர யமானி தேவ்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. ருத்ரனுக்கு நமஸ்காரம் பண்ண ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணதுக்கு காரணம் உண்டு. பரமேஸ்வரனை போய் ஆராதனை பண்ணிட்டா கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சி வைக்கக்கூடியவனுக்கு தான் ருத்ரன் பேர். ருஜம் திராவயதி இது ருத்ரஹா. அது மாத்திரம் இல்லை, மிருத்யு கிட்டக்க வராமல் இருக்கணும். எங்கள் அம்மா சீதைக்கு அபமிருத்யு தோஷமே வரப்படாது, எந்த விதத்துலையும் அவளுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கப்படாதுன்னா பரமேஸ்வரன் தான் உபாசிக்கணும். வேதம் போய் ரெண்டு மூணு இடங்களில் சொல்லிடுச்சு, மிருத்யு வரக்கூடிய சமயத்தில் இவன் நல்லவன் அப்படின்னு எனக்காக நீ ரெக்கமெண்ட் பண்ணி பேசணும்னு முதல் அனுபாகத்தில் ஸ்ரீருத்ரத்தில் சொல்லிச்சு. நீ தான் முதல் தெய்வமாக இருக்க, வைத்தியர்களுக்குள்ள முதல் வைத்தியன், தெய்வங்களுக்குள்ள முதல் தெய்வமாக இருக்க. நீ சொல்லிவிட்டா அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. அத்தியவோஷததி பக்த பிரதமோ தெய்வியோ பிஷகு அகீகிஷ்ச சர்வ அஞ்சம்பகன் சர்வ ஆஷ்சு தான்யா. இது முதல் அனுபாகத்தில். அப்புறம் பத்தாவது அனுபாகத்தில் சொல்கிற போது, உனக்கு ரெண்டு ரூபங்கள் இருக்கு பரமேஸ்வரா. கோரமான ரூபம், அதான் சம்ஹாரம் பண்ணக்கூடிய மூர்த்தி. திருவெண்காடுங்கிற க்ஷேத்திரம், அது வந்து ஸ்வேதாரண்யம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஸ்வேதாரண்யே யதாந்தகான்னு இதை ஸ்வேதாரண்யத்தை பற்றி வால்மீகி ரெஃபர் பண்ணிருக்கார் முந்தின ஒரு இடத்துல ஆரண்ய காண்டத்தில் ஞாபகம். அந்த ஸ்வேதாரண்யத்தில் அகோரமூர்த்தியாக இருக்கார் சுவாமி. அகோரம்னா சௌமியமான ரூபம்னு அர்த்தம். உன்னுடைய கோரமான ரூபமானது என்னையோ என்னுடைய மாதா பிதாவையோ பத்னியையோ குழந்தைகளையோ என் கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு முதலிய மிருகங்களையோ உன்னுடைய கோர ரூபம் வந்து பாதிக்கப்படாது, சௌமியமான ரூபத்தோடு ரட்சிக்கணும். மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மான உக்ஷந்த முதமான உக்ஷிதம் மானோவதி பிதரம் மோத மாதரம் பிரியமானஸ்தனுவோ ருத்ரரீரிஷா மானஸ்தோகேதனோஷுமானோரீரிஷீரோமிதோவீர்ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதே. இப்படியெல்லாம் பத்தாவது அனுபாகத்தில் போய் பிரார்த்திச்சது. கீழே ஒரு நாள் சொன்ன மாதிரி தம்போ ஜம்பேததாமியோடு ருத்ரம் முடிஞ்சு போயிடுச்சு.
ஆனா அதுக்கு மேல சில ரிக்குகள் சம்பிரதாயத்துல சொல்றதுன்னு வச்சுருக்கா. அதுல முதல் ரிக்கு திரேம்பக மந்திரம். அந்த திரேம்பக மந்திரத்துல போய் வெள்ளிப்பழ மோட்சம், வெள்ளிப்பழம் என்ன பழுத்து விடுத்துனா பழம் பெருசா இருக்கும், கொடி சின்னது. அந்த கொடி இதை விட்டுட்டு பழம் அங்கேயே இருக்கும், இதை விட்டு விலகி போயிடும். அந்த மாதிரி மிருத்யு என்னை விட்டு விலகணும், உலகத்துல இருக்கக்கூடிய பந்தங்கள்லாம் என்னை விட்டு விலகணும், வெள்ளி பழத்தை விட்டு கொடி விலகி போற மாதிரி. நான் ஒன்றும் விலக வேண்டாம், நான் இருக்கிற இடத்துல அப்படியே இருப்பேன். அது என்ன என்னை விட்டு விலகி போயிடணும். திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருகமி வபந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத். இப்படி பல இடங்கள்ல போய் பிரார்த்திச்சிருக்கு. உபனிஷத்துல பார்த்தேன்னா இந்த சிஷிர ருத்து இருக்கே, மாசி பங்குனி ரெண்டும் சிஷிர ருத்து. அந்த சிஷிர ருத்துல மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் உதிர்ந்து பட்டை மரமா போயிடும். அப்புறம் சித்திரை வைகாசி வந்த உடனே வசந்த ருத்து தான் மறுபடியும் தளிர் விட்டு மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த சிஷிர ருத்துல மாசி பங்குனியில இலைகள்லாம் கீழே தானா விழற மாதிரி, காஞ்சி போனா தானா விழுந்துடுதோனோ மரத்துலேருந்து. அந்த மாதிரி மிருத்யு என்னை விட்டு விலகி போகட்டும் அப்படின்னு ஒரு மந்திரம் நாலாம் பிரஷ்னத்துல தைத்திரி உபனிஷத்துல அபயித்து மிருத்யுர் அமிர்தம் ந ஆகன் வைவஸ்வதோ நோ அபயம் கிருணோது பர்ணம் வனஸ்பதேரி வாபிநஷீயதாகும் சச்சதான் நஃப்ஷசீபதி பரம் மிருத்யோ அனுபரே கி பந்தாம் யஸ்தே ஸ்வைதரோ தேவயானாத் சக்ஷுஷ்மதே ஸ்ரின்வதே தே எப்ரவீமி மான பிரஜாகும் ரீரிஷோமோத வீரானு. அதனால பரமேஸ்வரன் ஆராதிச்சா அபமிருத்து தோஷம் வராதுன்னு நமோஸ்து ருத்ரேந்திரயமா நிலேபியா இந்திரனுக்கே நமஸ்காரம் பண்ணாள். நிஷாகரர் சொன்ன ராமாயணத்துல, பவிஷ்ய ராமாயணத்துல இந்திரன் போய் அமிர்தத்தை சீதைக்கு கொடுத்தாருன்னு இருக்கே, இந்த உங்களுடைய காரியத்துக்காக தானே பிரபு அவதாரம் பண்ணி வந்திருக்காள், தேவ காரியமாக அமிர்தத்தை கொடுத்தேன்னா சீதை எங்க இருக்காள்னு உங்களுக்கு தெரியணுமே, எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிற மாதிரி நமோஸ்து ருத்ரேந்திர யமா நிலேபியா. யமன் நீங்க போயிருந்தா அந்த இடம் தெரியும், நீங்க போகாம இருக்கணும் அங்க, அதுக்காக உங்களுக்கு நமஸ்காரம். சீதை இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போகாம இருக்கணும், அதுக்காக ஒரு நமஸ்காரம் நமோஸ்து ருத்ரேந்திர யமா நிலேபியா. அனிதன்ன வாயு, சீதை உயிரோடு இருந்தா மூச்சு விட்டுருக்கணுமே, மூச்சு விட்டா காத்து சஞ்சாரம் இருக்கணும், எங்க அப்பா வேற நீங்கள். சீதை மூச்சு விட்டுருந்தா எந்த இடத்துல மூச்சு விட்டுருக்கானு உங்களுக்கு தெரியணுமே, நீங்க சொல்லுங்கோ. அது மாத்திரம் இல்லை, பிரத்யக்ஷம் பிரம்மன்னு விடுத்து. வாயு பகவான நீதான் கண்ணுக்கு நேர பிரம்மத்தை கண்ணால பார்க்க முடியாது, அனுபவத்துல தான் உணரணும். காத்து இப்படிதான், காத்தை யாராவது கண்ணால பார்க்க முடியுமோ, கண்ணால பார்க்க முடியாது. ஆனா மென்மையா தென்னல் காத்து மேல வீசினாலும் தெரியறது, அது ஒரே அனல் காத்தா எரிக்கும் மாதிரி எரிக்கிற மாதிரி இருந்தா அதுவும் தெரியறது. அதனாலதான் வேதமானது நமஸ்தே மாஜோ துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி, நீதான் பிரத்யக்ஷம் பிரம்மன்னு சொல்லிடுச்சு. அப்பேற்பட்ட வாயுவுக்கு நமஸ்காரம் பண்ணாளாம். நமோஸ்து ருத்ரேந்திர யமா நிலேபியா நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேபியா. ராத்திரி வேளையிலாம் தேடிட்டு இருக்க, ராத்திரிக்கு நாயகன் சந்திரன், நீதான் காட்டி கொடுக்கணும் சீதை இருக்கக்கூடிய இடத்த. அது மாத்திரம் இல்லை, உங்க வம்சத்துல வந்து பிறந்தவன் சீதை, சந்திர வம்சத்துல வந்து பிறந்தவள், நீங்க காட்டி கொடுக்கலன்னா வேற யாரு காட்டிக்க முடியும், காட்டி கொடுக்க முடியும். அடுத்தாப்புல சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணாள். சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் பகவானுக்கு ரெண்டு கண்களை போல இருக்காள்னு கீழே ஒரு நாள் சொன்னேன். அதனால கண் தானே பார்க்கணும், சீதை எங்க இருக்காள்னு உங்களுக்கு தெரியும், நீங்க காட்டி கொடுக்கணும். அதோடு கூட சூரிய வம்சம், உங்க வம்சத்துல வந்து வாழ்க்கப்பட்ட பெண்ணவள், அவளை காட்டி கொடுக்க வேண்டியது. நீங்க காட்டி கொடுக்காம வேற யாரு காட்டிக்க போற? நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. மருத்கணேபியாங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணோம். மருத்துனா தேவர்கள்னு ஒரு அர்த்தம் பொதுவா, ஸ்பெசிபிக்கா சப்தமருத்துக்களை குறிக்கும். இந்த சப்தமருத்துக்கள் திதியுடைய கர்ப்பத்துல இருக்கிற பொழுது இந்திரன், திதி வந்து அசுராளுக்கள் தான் தாயார், சித்திக்கு ஏதோ கைங்கரியம் பண்ற மாதிரி வந்து கபட்டமா கொஞ்சம் சமைத்து கொண்டு கொடுக்குறேன், புஷ்பத்தை கொடுக்குறேன், தீர்த்தத்தை கொடுக்குறேன், இப்படிகள்லாம் சொல்லி உள்ள வளரக்கூடிய கர்ப்பத்தை எப்ப நாம் கலக்கலான்னு காத்திருந்த. சந்தியா காலத்துல கொஞ்சம் கண்ணசந்து போன பொழுது இதுதான் தருணம், நியமத்துல லோபம் வந்து கொடுத்துன்னு சூக்ம ரூபியா உள்ள புகுந்து வஜ்ராயுதத்தால ஒவ்வொரு கர்ப்பத்திலையும் இருக்கக்கூடிய குழந்தை பகவானுடைய கிருபையால வெளியில வருது. அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க ஏழு துண்டங்களா வெட்டி, ஒவ்வொரு துண்டத்தையும் ஃபர்தரா ஏழு துண்டங்களா 49 துண்டங்களா விட்டுட்டேன். வஜ்ராயுதத்தால் அப்படி வெட்டப்பட்டு கூட குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து வரலையாம், ஸ்ரீனிவாசனுடைய கிருபையில் விட்டேன். இன்னைக்கு ஸ்ரீனிவாசனுடைய தினமா இருக்கு,
இது பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். எப்படி அஸ்வத்தாமா பிரயோகம் பண்ண அபாண்டவாஸ்திரத்திலேருந்து ஒன்ன சுவாமி காப்பாத்தினாலோ பரீட்சித்து, அந்த மாதிரி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வதம் பண்ண முடியல, வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணி கூட இந்திரனால அழிக்க முடியல, பகவான் ரட்சிச்சுட்டாள். நமம ரதிஜேர் கர்ப்பா ஸ்ரீனிவாசானுகம்பயா பகுதா குரிஷக்ஷுன்னஹ திரௌஹ்ண்யஸ்த்ரேணயதா பவானே. அந்த மருத்துக்கள் எப்படி வஜ்ராயுதத்திலேருந்து கூட நீங்க தப்பிச்சேளோ, அந்த மாதிரி சீதைக்கு ஆபத்து வராதபடி நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அனுகிரகத்தை கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படின்னு கேட்கிற மாதிரி, நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்குணேப்யஹ. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. சம்ஸ்கிருதம் அக்ஷரமே தெரியாத சமயத்தில் தெளிவாழ்கிட்ட கேட்டு நெற்று பண்ண ஸ்லோகம். ஏதாவது மனசு ஒரு கஷ்டம் வந்துடுத்து, க்ளேஷம் வந்துடுத்து, கிளாரிட்டி இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தை சுத்தியை ஆராதிச்சா போறோம், மனசுக்கு தெளிவு ஏற்படும், காரிய சித்தி ஏற்படும். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேஹவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்குணேப்யஹ. இங்க பெரியவா இது மாதிரி முக்கியமான ஸ்லோகங்கள் வரும்போது ஒவ்வொரு வியாக்கியானத்தையும் சுத்தி மறுபடியும் ஸ்லோகத்தை முழுக்க சொல்லுவாள். என்ன லாபம்னா, ஆற்றுல போய் சுந்தரகாண்ட புஸ்தகத்தை தேடி பிடிச்சி எத்தனை சர்க்கம் எத்தனை ஸ்லோகம் தேடின்னு இருக்க வேண்டாம். உள்ள நுழைகிற போது இன்னைக்கு இந்த ஸ்லோகம் தெரியலன்னா திரும்பி போறதுக்குள்ள நெற்றுவாயிடணும், கேட்டுட்டு போற போதே நெற்றுவாயிடணும். அந்த மாதிரி பல முறை சொல்லி சொல்லி இப்படி உள்ள பூத்தி விட்டுடுவாள் பெரியவா. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேஹவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்குணேப்யஹ. இந்த ஸ்லோகத்தில் மூணு முறை நமோஸ்துன்னு மூணு முறை வருது. ஏன் மூணு முறை வரணும் அப்படின்னாக்க, எந்த நமஸ்காரமும் சரீரத்தான செய்யக்கூடிய நமஸ்காரம் ஒன்றும், வாக்கால நமஸ்காரம்னு சொல்லுறது ஒன்றும், மனசானது பகவான்கிட்ட போய் ஈடுபடுறது ஒன்றும். மனசு வாக்கு சரீரம் மூணு கரணங்களாலேயும் நமஸ்காரம்னு காட்டுறதுக்காம மூணு முறை நமோஸ் நாலு பாதங்கள் இருந்தாலும் மூணு பாதத்துல தான் நமோஸ்துன்னு ஆரம்பமாகுது. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேஹவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயி நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்குணேப்யஹ. மனசு வாக்கு சரீரம்னு சொன்னாலே மனசு சிரஸ் ரெண்டு தான் சொன்னார் தியாகராஜ சுவாமிகள். வாக்கை சொல்லலையே, நமாமின்னு அந்த கீர்த்தனையில பாடுற பொழுதே அது வாக்கால செய்யக்கூடிய நமஸ்காரம் தானே அது. சித்தரஞ்சனி கீர்த்தனை பரமேஸ்வரன் மேல ரொம்ப அபூர்வமான கீர்த்தனை. அது வந்து மனசால சிரஸால முதல்ல மனசுதான் சொன்னார், மனசு ஈடுபடுறதுதான் முக்கியம். அப்புறம் தலைபடுகிறது அடுத்த பட்சம்தான். சாட்சாத் சாமவேத சாரமா இருக்கக்கூடிய சாந்தோக்கிய உபநிஷத்துல தான் நீ வேறு இல்லை அது வேறு இல்லைன்னு மகா வாக்கியத்தை உபதேசம் பண்றாள் ஸ்வேதகேது என்ற பிள்ளைக்கு. இதனுடைய பிள்ளைக்கு அவ அப்பா உபதேசம் பண்ணாள். அந்த மகா வாக்கியத்துடைய சாரம் என்னன்னா, பரமேஸ்வரன் தான் அத்வைதம் சிவம் சாந்தம்னு இருக்கு. அந்த பரமேஸ்வரனை மோதக நிகமோத்தம சாம மோதக நிகமோத்தம சாம வேத சாரம் வாரம் மோதக நிகமோத்தம சாம வேத சாரம் வாரம் வாரம் நாத தன்மனிஷங்கரோ நமாமீமே மனசாசிரசாதனுமனிஷம். மனசு வாக்கு சரீரம் மூணு கரணங்களாலே நமஸ்காரம் அப்படின்னு காட்டுறதுக்காக நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேஹவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்குணேப்யஹ சகத்வ மனசா பூர்வம் அசோகமணிகாம் சுபாம் உத்தரம் சிந்தயாமசே ஹனுமான் மாருதாத்மஜஹ. மனசால அசோகவனத்துக்கு போயிட்டாளாம், சரீரம் பின்னாடி தொடர்ந்து போறது. அதுக்கு முன்னாடி சர்வதேவதைகளும் எனக்கு க்ஷேமத்தை கொடுக்க போறாள். சித்திம்மேசம் விதாஸ்யந்தி தேவாஹா சர்ஷிகணாஸ்திக
பிரம்மாஸ்வயம்பூ பகவான் தேவாச்சைவ திசந்துமே சித்திமக்னிஷ்டமாயுஷ்ச புருஹூதஸ்ச வஜ்ரபுத் வருணஹ பாசகஸ்தஸ்ச சோமாதித்யௌ ததைவச அஸ்வினௌ ச மஹாத்மானௌ மருதஸர்வஏவச சித்திம் சர்வாணி பூதானி பூஹூதானாம் சைவயே யஃப் பிரபுஹு. அது மாத்திரமில்லை, எல்லா தேவர்களும் ரிஷிகளும் எனக்கு க்ஷேமத்தை கொடுக்க போறாள், சித்தியை காரிய சித்தியை கொடுக்க போறாள். பிரம்மா ஸ்வயம்பூ பகவான், ஸ்வயம்பூவா இருக்கக்கூடிய பிரம்மா எனக்கு காரிய சித்தியை கொடுக்கட்டும். ஏன்னா அவர் தான் உலகத்தை முழுக்க படைச்சவர். படைச்சவருக்கு எந்தெந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாதா? சீதை எங்க இருக்கான்னு தெரியாதா? பிரம்மா ஸ்வயம்பூ பகவான் தேவாச்சைவ திசந்துமே சித்திமக்னிஷ்டமாயுஷ்ச அக்னி பகவான் காரியத்தை கொடுக்கட்டும். அக்னி எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய அக்னி. அதனால தான் இன்றைக்கும் அக்னி சாட்சிகமாக விவாகம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மந்திரத்தை சொல்கிறானோ இல்லையோ, ஏதாவது ஒரு அக்னி இருக்கணும் தாலி கட்டுற போதுன்னு இன்றைக்கும் 99.99% எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். அக்னி தான் முதல் சாட்சி. நீங்கள் தான் சாட்சியாக இருந்து சீதை எங்கே இருக்காள் எனக்கு சொல்லி கொடுக்கணும். அக் சித்திம் அக்னிஷ்டமாயுஷ்ச புருஹூதஸ்ச வஜ்ரபுத் வாயுவை மறுபடியும் பிரார்த்திக்கிறார். முன்னாடி சொல்லிவிட்டாளே அனிலேபியான்னு சொன்னாரே என்னால், ஒரு இடத்துல அவரை பிரம்மஸ்வரூபமா சாட்சியா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமா சொல்லணும், ஒரு இடத்துல தன் பிதாங்கிறதுனால பிரார்த்திக்கிற அந்த மாதிரி சொல்லணும். சித்திமக்னிஷ்டமாயுஷ்ச புருஹூதஸ்ச வஜ்ரபுத், வஜ்ரத்தை கையில வச்சுன்னு இருக்கக்கூடிய இந்திரனுக்கு தான் வஜ்ரபுத்துன்னு பேரு, அவனுக்கே புருஹூதன்னு இன்னொரு பேரு. புரு புருன்னு சொன்னாக்க மிகுந்தன்னு ஒரு அர்த்தம் உண்டு. புருஹூதன்னா மிகுந்த ஆகுதிகள் அவனுக்கு தான் கொடுக்குறது, இந்திரனுக்கு தான் நிறைய ஆகுதிகள் தான் கொடுத்துருக்காரு. அதனால அதிகமான ஆகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் புருஹூதன் பேர். புருஹூதஸ்ச வஜ்ரபுத் வருணஹ பாசகஸ்தஸ்ச, வருண பாசத்திலேருந்து விமோசனம் பண்ணணும்னு வேதத்துல மந்திரங்கள்லாம் வருது. அந்த வருணன் அவர் வந்து சமுத்திரத்தான சூழப்பட்டிருக்கு இந்த லங்கை. அதனால லங்கையில இருந்து வெளியில எது போனாலும் சரி உள்ள வந்தாலும் சரி சமுதிரத்தை தெரியாம இருக்க முடியாதனோ, சமுதிரத்துக்கு யார் அதிபதினா வருணன் தான் அதிபதி. சர்வதீர்த்தங்களுக்கும் சர்வதீர்த்தாதிபதி என்னமான ஒரு நாம வருணனுக்கு அர்ச்சனை பண்ற போது தீர்த்தாதிபதினு பேர். சர்வதீர்த்தங்களுக்கும் அதிபதி. அதனால உங்களுக்கு தெரியாம சீதை வந்திருக்க முடியாதே, நீங்க சொல்லுங்கோ. வருண பாசகஸ்த சோமாதித்யௌதைபச, சோமாதித்யோ சந்திரனும் சூரியனும் ஏற்கனவே சொல்லிட்டோம். சோமாதித்யௌதைபச, அது மாத்திரம் அஸ்வினோச்ச மகாத்மானவு, மகாத்மாக்களா இருக்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் எனக்கு சித்தியை கொடுக்கட்டும். பாகவதத்துல ஒரு சரித்திரம் இருக்கு. இந்த சுகன்யேங்கிற சரியாத்தை உடைய பெண் 5 வயசு குழந்தையா இருக்கிற போது சவணர் என்ற மகர்ஷிக்கு வாழ்க்கப்பட்டாள். அவர் 2 கண்ணிலையும் பார்வை இல்லாதவர். அந்த கதையை தான் விஸ்தாரமா சொல்றதுக்கு இப்ப அவகாசம் இல்லை, பின்னாடி சந்தர்ப்பம் கிடைச்சா சொல்றேன். ஏன்னா 11 பதிவர்த்திகளை சொல்ற போதும் சுகன்யோட சரித்திரத்தை சொல்லியிருக்காள். இவருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சா கல்யாணமாகி 10-11 வருஷம் ஆயிடுத்து. இவ 16 வயசு யுவதியா இருக்காள். இவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சு அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டாள். அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டு எனக்கு யௌவனத்தை கொடுங்கன்னு கேட்டாள் சவணர். பதிலுக்கு உங்களுக்கு சோமயாகத்துல சோமரசத்தை பானம் பண்ணக்கூடிய யோகியத்தையே நான் தேடி கொடுக்குறேன்னு விட்டேன். சரின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல ஸ்நானம் பண்ண சொன்னாள் அஸ்வினி தேவர்கள். ஸ்நானம் பண்ணிட்டு வரபோது 3 ரிஷிகள் சவணர் ரூபத்தில் 3 பேர் வந்துவிட்டாள். ஒருத்தர் தான் தன்னுடைய பர்த்தா, பாக்கி 2 பேர் அஸ்வினி தேவர்கள் சவண ரூபம் தெரிஞ்சிருக்காள். இது எப்படி கண்டுபிடிக்கிறது தன் பர்த்தா யாருன்னு? இதுல வந்து திஸ் இஸ் அ மிஸ்டேக் விச் நோ பதிவர்த்தா கேன் அஃபோர்ட் டு மேக். இதுல ஒன்றும் மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி இருக்க முடியாதே. அஸ்வினு சரணம் யயௌ, அஸ்வினி தேவர்களை சரணாகதி பண்ண உடனே 2 பேருக்கு மாத்திரம் கண் அமைக்கல, கால் பூமியில ஸ்பர்ஷம் பண்ணல, சரீரத்துல வேர்வை இல்லாமல் இருக்கு. அவ தேவர்கள்னு தெரிஞ்சுட்டு இந்த கால் பூமியில ஸ்பர்ஷம் பண்ணக்கூடியவர் மனுஷ லோகத்தை சேர்ந்து தன்னுடைய பர்த்தான்னு தெரிஞ்சின்றாள்ன்னு சரித்திரம் பாகவதத்திலையும் பாரதத்திலையும் இருக்கு. அன்னைக்கு சுகன்யக்கு தன் பர்த்தாவை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டி கொடுத்த அஸ்வினி தேவர்கள் இன்னைக்கு சீதை எனக்கு காட்டி கொடுக்கட்டும் மகாபதிவர்த்தியா இருக்க. ஒரு பதிவர்த்திக்காக நீங்க காட்டி கொடுத்தேள், இப்ப பதிவர்த்தியை எனக்கு காட்டி கொடுங்கோன்னு. அஸ்வினோ ச மகாத்மா அனவு மருத சர்வகேவச, சப்தமருத்துக்களும் சர்வகேவச, எல்லா தேவர்களும் எனக்கு சித்தியை கொடுக்கட்டும். சோமாதித்யுதைவச அஸ்வினோ ச மகாத்மானௌ மருத சர்வகேவச சித்திம் சர்வாணி பூதானி
பூதானாம் செய்வ பிரபுகு. எல்லா ஜீவராசிகளும் அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பரமாத்மா எனக்கு சித்தியை காரிய சித்தியை கொடுக்கட்டும்னு பிரார்த்திச்சார் ஆஞ்சநேய சுவாமின்னு சொல்லி. இது 13வது சர்க்கத்தில் இன்னொரு 2 ஸ்லோகம் பாக்கி இருக்கு, நாளைக்கு அதை சொல்லி. நாளைக்கு தான் சீதா தரிசனம், 14 ஒரு சர்க்கம் தாண்டினா 15வது சர்க்கம் நேர சீதா தரிசனம் தான். நாளைக்கு சீதா தரிசனம் ரொம்ப அமோகமான பாகம், 15, 16 ரெண்டும் தாண்டதே கஷ்டம். அப்பேற்பட்ட அற்புதமான சர்க்கங்கள் எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி பரம க்ஷேமத்தடையணும். காரிய சித்தியை பிரார்த்திக்கக்கூடிய ஆஞ்சநேயன் பிரார்த்திக்கக்கூடிய இந்த கட்டத்தை கேட்டவா எல்லாருக்கும் தர்ம காரியங்கள் எல்லாம் சித்தியாகும்படியா பகவான் அனுகிரகம் பண்ணும்னு பிரார்த்திச்சு இப்ப பூர்த்தி பண்ணிக்கிறது. ஐகி தினந்தி நினந்திதமே தினி விஸ்வ வினு தினி நந்தினுதே கிரிவர விந்திய சிரோதினிவ சினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரம தினி ரம்யகப தினி சைனசுதே கோஷகுல தோஷஹர வேஷமுபயந்தம் பூஷசத தூஷக விபூஷண கணாட்யம் புக்திமபி முக்திமதி பக்தி சுததானம் வாத புரநாதமிமமாதனுகிருதப்ஜிகே அனந்தராமாக்கியமகி பிரணீதம் ஸ்தோத்ரம் படேத்யஸ்து நரஸ்த்ரிகாலம் வாதானயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 மங்களம். கோசலேந்திராஜ மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களோ மஸ்கரீந்திராஜ மகனீய குணாத்மனே அனந்தராமகிதகே ஸ்ரவணானந்ததாயினே சுகசாஸ்திரஸ்வரூபாய பாராயண பராய ச ராமச்சந்திராஸ்ரயாக்ஷாய சம்யமீந்திராய மங்களம். காஞ்சனாத்ரிநிபாங்காய வாஞ்சிதார்த்தப்ரதாயினே அஞ்சனாபாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம். கல்யாணாத்புதகாத்ராய காமிதார்த்தப்ரதாயினே ஸ்ரீவெங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குருஸ்வாமினஃ ஜெய. ஆஞ்சநேயஸ்வாமினஃ ஜெய. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மகீ மகிஷாஹ கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காயேன வாசா மனசா இந்திரியேர்வா புத்தியா ஆத்மனா வா ப்ரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி த்வதீயம் வஸ்து ராஜேந்திரா துப்பியமேவ சமர்ப்பகே தேன த்வதங்கிரிகமதே ரதிம்மே எச்ச சாஸ்வதீம் யதக்ஷர பதபிரஷ்டம் மாத்ரா ஹீனந்து யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராஸ்ச பதபாதாக்ஷராணி ச நியூனானி ச அதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா க்ஷமஸ்வ ரகுநந்தனா க்ஷமஸ்வ குருசத்தமா க்ஷமஸ்வ ஹரிசத்தமா யக்ஞேஷாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே. ஸ்ரீஹரே நம. குருவாயூரப்பாசனம் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே. வாசுதேவா காமாட்சி குருமூர்த்தே த்வாம் நமாமி.